அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பு மிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத் கிண்ணியா கிளை நடத்துகிற இந்த நிகழ்ச்சியிலே அரசியல் யாப்பு மாற்றமும் கவனமற்றிருக்கும் இலங்கை முஸ்லிம்களும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான தகவல் என்னவென்றால், இந்த தலைப்பை கடந்த ஓரிரு வாரங்களாகவே சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பில் பல இடங்களிலும் இதுபோன்ற செய்திகளை நாம் மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கிறோம். இதை பேச ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு சாரார் இவர்கள் தேர்தல் அரசியலுக்குள் வரப்போகிறார்கள் என்றும், இன்னொரு சாரார் இவர்களுக்கு இது தேவையில்லாத வேலை என்றும் சில விமர்சனங்களை அறிவார்ந்த ரீதியில் முன்வைப்பதாக நினைத்துக் கொண்டு செய்து வருகிறார்கள். முதலாவதாக நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விவகாரம் என்னவென்றால், இந்த அமைப்பை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலில் களமிறங்குகிற ஒரு அமைப்பாக நாம் இதனை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவில்லை. இதே நேரத்தில் தேர்தலில் நின்று வாக்கு பிச்சை கேட்டு வரமாட்டோமே தவிர, இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிராக அரசியல் ரீதியில் நடத்தப்படுகிற அனைத்து உரிமை பறிப்பு காரியங்களுக்கு எதிராகவும் கடந்த காலங்களைப் போல இனிவரும் காலங்களிலும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். இது தொடர்பாக எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை பற்றிய கவலை நமக்கு இல்லை. இரண்டாவது, இது இவர்களுக்கு தேவையற்ற காரியம் என்று சொல்லக்கூடிய சாராரை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இலங்கை அரசியல் களத்தில் தாங்கள் காலாகாலமாக ஏற்று தலைவர்களாக போற்றி புகழ்ந்து வரக்கூடிய அரசியல்வாதிகள் நாம் பேசுகிற இந்த பேச்சுக்களால் பாதிக்கப்படுவதை தாங்கிக் கொள்ளாமல் இதுபோன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அதை பற்றியும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காரணம் என்னவென்றால், நாம் பேசுவதால் ஏற்படுகிற டேமேஜ்களை பொறுத்தவரையில் அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் தேர்தலில் நிற்க போபவர்கள் அல்ல, கேட்டு வரப்போபவர்களும் அல்ல. யார் முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைக்கிறார்களோ அவர்கள் தேர்தலில் வந்து நிற்கும் போது மக்கள் அதை தீர்மானம் எடுத்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். இந்த இடத்திலே இன்றைக்கு நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற புதிய அரசியல் யாப்பு மாற்றம் தொடர்பான ஒரு செய்தி, கடந்த சில மாதங்களாக, ஓரிரு மாதங்களாக நாடு முழுவதும் கடுமையாக சூடு பிடித்து பேசப்படுகிற ஒரு சூடான செய்தியாக ஊடகங்களில் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சிங்கள ஊடகங்களில் இது ஒரு முக்கிய செய்தியாக தினம் தினம் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், இறுதியாக இலங்கையிலே நடைபெற்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் முன்னாள் பிரதமர் இப்போது இருக்கிற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான மோதல் காரணமாக இடையிலே மஹிந்த ராஜபக்ச திடீர் பிரதமராக மாறினார். இந்த மோதலில் இறுதியாக பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பது யார் என்கிற பல பரீட்சையில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது.
வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தாத்தேக்கு ஐயா சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்தான் ஐக்கிய தேசிய கட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இறுதி தூணாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் பின்னர் விரிவாக சொல்ல இருக்கிறேன். இந்த இறுதி தூணாக காத்து நின்றவர்கள் முன்வைத்த 13 நிபந்தனைகள், நாங்கள் ஆட்சிக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பதற்கு 13 நிபந்தனைகளை விதிக்கிறோம் என்று முன்வைத்த 13 நிபந்தனைகளில் நம்பர் 1 முதலாவது நிபந்தனை டிமாண்ட் என்னவென்று சொன்னால், இலங்கைக்கு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்கள் வைத்த முதலாவது நிபந்தனை. இதை அன்றைக்கு லண்டன் BBC மிக தெளிவாக திட்டவட்டமாக வெளிப்படையாக வெளியிட்டது. ஆனால் அந்த நேரத்தில் தமிழ் தரப்பினரும் அதை மறுத்தார்கள். இப்பொழுது ஆமா நிபந்தனை போட்டோம்னா யார் இல்லைன்னு சொன்னாண்டு அசால்ட்டா கேட்கிறாங்க, கேஷுவலா கேட்கிறாங்க. காரணம் என்னவென்றால் அவர்கள் அந்த நிபந்தனையோடு தான் தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள். இந்த நிபந்தனையை பொறுத்தவரையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு நாட்டுக்கு புதிய அரசியல் யாப்பு ஒன்று கொண்டு வருவதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. நாம் வைத்துக் கொண்டிருக்கிற அரசியல் யாப்பு கிட்டத்தட்ட 19 தடவைகள் திருத்தங்களை பெற்றிருக்கிறது, திருத்தி இருக்கிறாங்க. குர்ஆனா ஹதீஸா திருத்தாம இருக்கிறதுக்கு? குர்ஆனை திருத்த முடியாது, ஹதீஸை திருத்த முடியாது. நம்ம உருவாக்கின அரசியல் யாப்பு தானே, நம்ம தேவைக்கு மாற்ற முடியும். அதே மாற்ற கருத்து இல்லை, தேவைப்பட்டால் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வர முடியும். ஆனால் இப்பொழுது உள்ள பிரச்சனை, யாருடைய தேவைக்காக இப்பொழுது புதிய அரசியல் யாப்பு வருகிறது என்பதுதான் இப்ப உள்ள பிரச்சனையா இருக்குது. இந்த புதிய அரசியல் யாப்பில் என்ன தேவை இருக்கிறது? ஒருவனுக்கு பசிக்கிறது என்பதற்காக இன்னொருவரின் சாப்பாட்டை பறித்துண்பதற்கு எவருக்கும் அருகதை இல்லை. தமிழ் மக்களுடைய உரிமைகள் வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்களின் உரிமைகளை பறித்தெடுப்பதற்கு ஒரு காலம் நாங்கள் இடம் தர முடியாது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோம், 30 வருட யுத்தத்தினால் எங்களுக்குத்தான் பாதிப்பு என்று இன்றைக்கு தமிழ் சகோதரர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐயா சம்பந்தன் உள்ளிட்ட சம்பந்தன் சுமந்திரன் அத்தனை பேரும் பல இடங்களில் அனுதாபாலையை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தை செய்தவர்கள் நீங்கள், பாதிக்கப்பட்டதாக சொல்வதும் நீங்கள். ஆனால் யுத்தத்திற்கு கிஞ்சிட்டும் சம்பந்தம் இல்லாத நாங்கள் 30 வருடங்களாக அடிபட்டிருக்கிறோம். அழவேண்டியது நாங்கள், இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியது நாங்கள். உங்களாலும் அடி வாங்கினோம், அடுத்த தரப்பாலும் அடி வாங்கினோம், இப்படி பலகட்ட அடிய வாங்கின நாங்க. ஆனா யுத்தத்தினால பாதிக்கப்பட்டோம் என்று சொல்லி அனுதாபாலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை யுத்தம் செய்யுமாறு நாங்கள் சொன்னோமா? ஆயுதம் ஏந்த சொல்லி நாங்கள் சொன்னோமா? இலங்கை வரலாற்றில் எந்த இஸ்லாமிய அமைப்புகளாவது ஆயுதம் ஏந்தியதாக ஒரே ஒரு குறுஞ்செய்தியாவது காட்ட முடியுமா? எங்கேயும் கிடையாது. நீங்களா யுத்தம் பண்ணீங்க, தமிழிலும் கேட்டீங்க, கோரிக்கை நிறைவடையவில்லை, இறுதி யுத்தத்திலே கடுமையான சேதாரம் ஏற்பட்டது, மாற்று கருத்து இல்லை, இறுதி யுத்தத்திலே தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டீர்கள், அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் உங்கள் பாதிப்புக்காக எங்களுடைய உரிமைகளை ஒரு காலம் நாங்கள் விட்டு தர முடியாது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த தலைப்புக்கு நுழைவதற்கு முன்பதாக சில அடிப்படையான செய்திகளை நாம் பார்த்துவிட வேண்டும். நாம் இந்த நாட்டிலே ஆதி குடிகளில் ஒரு குடிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறோம்ல, 71வது சுதந்திர தினம் இன்னும் 2-3 நாள் வர இருக்குது. இலங்கையினுடைய 71வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. ஆனா நம்ம சமூகத்தில் பல பேர் ஓ 71 என்று கேட்கிற விதத்தில் இருக்கக்கூடிய காட்சி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னைக்கு பார்த்தா உங்க ஊர்ல எல்லாம், பெரும்பாலான ஊர்ல, மூத்தூர்ல எல்லாம், எல்லா பள்ளிவாசல்லையும் தேசம் 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 குர்ஆன் சுன்னா என்று கொண்டு இந்த, அதாவது தேசிய தினத்தை முன்னிட்டு பல பேர் தேசிய தினத்திற்காக தேசத்தை கொண்டாடுவதற்காக கடுமையான அழுத்தங்களை தெரிவித்து மிம்பர் மேடைகளில் கர்ஜித்துக் கொண்டிருந்தார்கள். கர்ஜிப்பதால் பிரயோஜனம் இல்லை. ஏன் தெரியுமா?
நாம முதல்ல நாம யாருங்கிறதே வழங்கலையே. இன்றைக்கும் நம்முடைய தலைவர்கள் நம்மை பற்றி தெரிஞ்சிருக்கிற செய்தி என்ன தெரியுமா? எவனாவது எங்கேயாவது அடிச்சிட்டான்னா, ரெண்டு இடத்துல பள்ளிக்கு கல் வீசிட்டான்னா, இல்லாட்டி ரெண்டு முஸ்லீமுக்கு அடிச்சிட்டான்னா, உடனே நம்ம தலைவர்கள் நமக்கு சொல்லுகிற அமைதி வார்த்தை என்ன? கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, நாம எல்லாம் வந்தான் வரத்தான் தானே, நம்ம என்ன ஸ்ரீலங்கா காரனா, அரபு நாட்டுக்காரன் புள்ளதானே அப்படிங்கிறது. நம்மளை நாமளே அவன் சொல்ல முன்னாடி நாமளே சரண்டர் ஆகுறது. ஆமா ஆமா, நான் அரபு நாட்டுக்காரன் புள்ளதான். அவனாவது சொன்னானா நம்மள? அவர்கள் சிங்கள பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த பல ஆய்வாளர்கள் நாம் இந்த நாட்டின் பழமை குடிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். இலங்கையினுடைய மகாவம்சம் சொல்லுகிறது, நான் கிறித்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் தான் இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது. ஆனால் கிறித்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிலேயே அனுராதபுரத்தில் பண்டுகாபய மன்னன் சோழர்களுக்கு இடம் வாங்கினான் என்கிற செய்தியை மகாவம்சத்தில் நாம் பார்க்க முடியும். அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், இஸ்லாம் தான் 8ஆம் நூற்றாண்டுக்குரியதே தவிர முஸ்லீம்கள் என்கிற சோழர்கள் பழமை வாய்ந்தவர்கள், ஸ்ரீலங்கன் மூவர்ஸ். நாம் பழமைவாதிகள், பழமையாக இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பல அடுக்கடுக்கான ஆதாரங்களை நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்க முடியும். ஆரம்பமாகவே மனதில் பதித்துக் கொள்ளுங்கள், நம்மிலே யாரும் வந்தேறு குடிகள் அல்ல, வந்தான் வரத்தான் அல்ல. குறிப்பாக அதை நம்முடைய ஐடென்டி கார்டே தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் வரலாறு நெடுகிலும் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஆட்சி செய்திருக்கிறோம், ஆட்சிக்கு துணை நின்றிருக்கிறோம், ஆட்சியாளர்களை காப்பாற்றி இருக்கிறோம், ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதற்கு உயிர் துறந்திருக்கிறோம். ஒட்டக படையணியை நடத்தி 2ஆம் ராஜசிங்கனை ஒட்டுமந்திய யுத்தத்தினூடாக பாதுகாத்திருக்கிறோம். இப்படி பல தியாகங்களை இந்த நாட்டுக்காக நம் நாட்டு முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நமக்கு தெரியும், கண்டி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மடவளை, திகனை உள்ளிட்ட பல பகுதிகள் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனை காப்பாற்றிய முஸ்லிம் சகோதரிக்காக அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்பதற்கு இன்றைக்கும் நாம் அதற்குரிய ஆதாரங்களை பார்க்க முடியும். இப்படி நாம் செய்த தியாகங்கள் எண்ணில் அடங்காதவை. இந்த நாட்டுக்காக பல கட்டங்களில் உழைத்திருக்கிறோம், துரோகம் இழைத்தது கிடையாது. ஆனா நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, அது பெருமை வேற. நாம் எல்லாம் அரபு நாட்டு மண்ணை சேர்ந்தவர்கள், அதனால சொர்க்கம் அவங்களுக்கு. இதுல என்னையா பெருமை வேண்டி கிடக்குது? நம்மளை பார்த்தா அப்படித்தான் தெரியுதா? உருவமைப்பிலேயாவது யோசிக்க வேணாமா? நம்ம ஆப்பிரிக்கா காரண்ட புள்ள மாதிரி இருக்கிறோம், அரபு நாட்டு காரண்ட புள்ள அப்பல் மாதிரி இருப்பான். நம்மளை பார்த்தா அப்படியா தெரியுது? இதை பார்த்தா தெரியல, நாம இந்த மண்ணுக்குரிய ஆக்கத்தை அந்த மண்ணுக்குரியவங்க கிடையாதுன்னு. ஆனா நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் அத்தனை பேரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று. இதை முதலில் கலைந்து விடுங்கள். இந்த நாட்டுக்குரிய நாம், இந்த நாட்டிலே நமக்கு கிடைத்த உரிமைகள் எல்லாம் சாதாரணமாக கிடைத்தது அல்ல. நாம் ஒவ்வொரு உரிமையாக போராடித்தான் பெற்றிருக்கிறோம். இன்ஷால்லா இந்த புதிய அரசியல் யாப்பு விவகாரத்திலும் நம்முடைய உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் என்றால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? நமக்கு கிடைத்த சில உரிமைகள், நாம் அனுபவிக்கிற சில சலுகைகள் இந்த நாட்டிலே நமக்கு எப்படி கிடைத்தது, நம்முடைய முன்னோர்கள் இதற்காக செய்த தியாகம் என்ன என்பதை நாம் அறியாத காரணத்தினால், புரியாத காரணத்தினால் அதை பற்றி கவனம் எடுக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கும் நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்காக முஸ்லிம் சட்டத்தரணிகள் சென்றால் அவர்கள் தொப்பி அணிந்து கொண்டு வழக்காட முடியும். தொப்பி மார்க்கத்தில் இல்லை, அது வேறு செய்தி. ஆனா தொப்பி அணிந்து கொண்டு ஒரு மௌலவிக்கு படிச்சவர் லாயருக்கும் படிச்சுட்டாருன்னு வைங்க, அவர் தொப்பி போட்டுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வழக்காட முடியுமா என்றால் வழக்காட முடியும். இது அவர்கள் தந்த சலுகை அல்ல, நாம் பறித்தெடுத்த உரிமை. எப்படி பெற்றுக்கொண்டோம்? கொழும்பிலே ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே, பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற ஒரு வழக்கிலே சட்டத்தரணி அப்துல் லத்தீப் அவர்கள் வழக்காடுவதற்காக துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்குள் நுழைந்த நேரத்தில் அன்றைய பிரித்தானிய நீதிபதியாக இருந்த நீதிபதி லயட் அவர்கள் துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு நீங்கள் வழக்காட முடியாது என்று தடை விதித்தார். துருக்கி தொப்பி அணிவதை நீங்கள் தடுக்க முடியாது, நான் அணிந்து கொண்டுதான் வழக்காடுவேன் என்று வாதிட்டார் அப்துல் லத்தீப் அவர்கள்.
மறுத்து கொண்டே இருந்தார் லயட். இறுதியில் நடந்தது என்ன? அறிஞர் அப்துல் அசீஸ், சித்திலப்பை, டாக்டர் கலீல் உள்ளிட்ட அன்றைய இஸ்லாமிய தலைவர்கள் இதற்கெதிராக மிக பெரும் சட்ட போராட்டத்தை நடத்தினார்கள். அன்றைய காலத்திலேயே கொழும்பை குலுக்கிய துருக்கி தொப்பி போராட்டம் நடைபெற்றது. அன்றைக்கு இணையதளம் இல்லை, தொலைக்காட்சிகள் இல்லை, ஆனால் முடிந்தவரை ஊரூராக சென்று வரலாறு நெடுகிலும் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட நாட்டிலே 32 தலைநகரங்களில் துருக்கி தொப்பி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இறுதியிலே கொழும்பிலே துருக்கி தொப்பி போராட்டம் நடத்தப்பட்டு அந்த போராட்டத்தின் ஊடாக பெறப்பட்ட தீர்மானங்களை பிரித்தானியாவுக்கு எடுத்து சென்று பிரித்தானிய நீதிமன்றத்தில் வழக்காடி இவற்றை சமர்ப்பித்து இது முஸ்லிம்களுடைய உரிமை என்று அன்றைக்கே நம்முடைய தலைவர்கள் வென்றெடுத்து வந்தார்கள். சாதாரணமா கிடைக்கல, நோகாம நம்புதுங்கள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நாங்கள் முஸ்லிம்களுக்கு அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் என்ன அரிசியும் பருப்பையுமா தந்தீங்க? நாங்க சமூகக்காரர்ல கியூல நின்ற சமூகம் நினைக்கிறீங்களா? நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையும் போராடி பெற்ற உரிமைகள், இதற்காக நம்முடைய தலைவர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், உயிர்களை துறந்திருக்கிறார்கள், சாதாரணமாக பெறல. இப்படி பல தியாகங்களுக்கு பின்னால் நாம் பெற்றுக்கொண்ட உரிமைகள் பல இருக்கும் போது நமக்கு எதிரான தாக்குதல்கள் காலாகாலம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. வடதெனிய கலவரம், கம்பளை கலவரம், மாவனல்லை கலவரம், மாளிகாவத்தை கலவரம், அழுக்கமை கலவரம், பேருவளை கலவரம், காலி கிந்தொடை கலவரம், திகன கலவரம், அம்பாறை கலவரம், இப்படி எத்தனை தொடர்ந்து அடி வாங்குற நேரத்தில் பாராளுமன்றம் அதிருகிற அளவுக்கும் மைக்க கடிச்சு துப்புற அளவுக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள். எல்லாம் முடிச்சதோட சரி முடிஞ்சு போச்சு, இதுக்கு பிறகு நம்ம வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். இந்த நிலை என்று மாறப்போகிறது? எத்தனை கலவரங்கள், எத்தனை தாக்குதல்கள் நாம் சந்தித்து விட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மஹிந்த ராஜபக்சருடைய ஆட்சி காலத்தில் அழுக்கமை கலவரம், அழுக்கமை வேறுவலை தர்கா நகர் உள்ளிட்ட கலவரம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 300 கோடி சொத்துக்கள் நாம் இழந்து விட்டோம். 2 பேர் மரணித்தார்கள். ஆச்சரியம் தெரியுமா? அப்பொழுது மஹிந்த ராஜபக்ச நாட்டில் இல்லை, அவர் வெளிநாட்டில் இருந்தார். பாதுகாப்பு செயலாளர் கோத்தபே ராஜபக்ச அவரும் நாட்டில் இல்லை, அவரும் வெளிநாட்டு பயணம். முஸ்லிம்களுக்கு தாக்குதல் நடைபெறுகிறது, தடுப்பது யார் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஆனால் அன்றைக்கு பாதுகாப்பு பதில் பாதுகாப்பு அமைச்சர் யார் தெரியுமா? இன்றைய அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். அதுக்கு பிறகு கமன் கண்டிடேட் அவர், பொது வேட்பாளர், பொது வேட்பாளராக வந்தவர். அன்றைக்கு அதிகாரம் இருக்கும் போது முஸ்லிம்கள் தாக்கப்படும் போது ஏன் தடுக்கவில்லை? அதன் பின்னால் சரி பொது வேட்பாளர் வந்தாரு, மஹிந்த ராஜபக்சர் காட்சியில அடிவிழுது, நாம வந்து புதிய ஒரு அரசாங்கத்தை அமைப்போம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. மக்கள் எல்லாம் மனம் மாறி புதிய வேட்பாளரை ஆதரித்து கடைசி 9 நாட்கள் இருக்கும் போது நம்முடைய சாணக்கிய தலைவர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் ரிஷாத் பதியுத்தீன் அவர்களும் நாங்களும் கூட்டத்தோடு கோவிந்தா வந்து சேர்ந்து கொள்கிறோம் என்று சேர்ந்தார்கள். இன்னொன்று தெரியுமா? இந்த 2 பேருமே அமைச்சர் பதவி இல்லாமல் இருந்தது வெறும் 9 நாட்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. அங்கிருந்து இங்க வந்து 9 நாள் இருந்தாங்க, அமைச்சர் பதவி இல்ல, முன்னாடி பின்னாடி ஸ்டார்ட் இல்ல, 9 நாளோட அதே அமைச்சு அதே பதவி எல்லாம் கிடைச்சு போச்சு, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். மக்கள் மாறினார்கள், தலைவர்கள் கடைசியில் மாறினார்கள். ஆனால் அரச தலைவர்கள் நினைத்தார்கள் மக்கள் மாறியதற்கு காரணம் தலைவர்கள் என்று. தலைவர்கள் மாறல, முதலில் மக்கள் மாறினார்கள். சரி, புதிய அரசு அமைந்தது, முஸ்லிம்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இனி பலசேனா பாம்பாட்டாது, எந்த சேனாவும் ஆட்டம் போட முடியாது, எந்த தாக்குதலும் முஸ்லிம்களுக்கு இல்லை, முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழலாம், ஹிஜாப் அணியலாம், ஜுப்பா போடலாம், தொப்பி அணியலாம், பள்ளிவாசலை நிம்மதியாக தொழலாம், பிறநாள் கொண்டாடலாம் என்றெல்லாம் கனவு கண்டோம். இறுதியில் நடந்தது என்ன? ஒரு கொத்து ரொட்டி பிரச்சனை, கொத்து ரொட்டி பிரச்சனை. அம்பாறை மாவட்டத்துக்குள் அணுவளவும் நுழையாத இனவாதிகள் ஒரு கொத்து ரொட்டியை காரணம் காட்டி கொத்து ரொட்டியில கருக்கலைப்பு மாத்திரையை கலந்து
சாப்பிட கொடுக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து அம்பாறை பள்ளிவாசல் உள்ளிட்ட பகுதிகளை தாக்கினார்கள். எந்த அரசியல் நடந்தது? இன்றைக்கு ஆளுகிற ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் நடந்தது. ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருக்கும் போது நடந்தது. முஸ்லிம்களுக்கு அம்பாறையில் தாக்குதல், அவ்வளவு காலம் நுழைய முடியாது, இனவாதிகள் அங்கும் நுழைந்தார்கள், அடிச்சு எல்லாம் முடிஞ்சு தாக்குதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ரெண்டு வாரத்துக்கு பிறகு வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல கொத்து ரொட்டில எல்லாம் அப்படி போட்டு எதுக்கும் செய்ய முடியாது. இதைத்தானடா ஆரம்பத்தில இருந்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துல இப்படி இருந்தா எந்த பொம்பளையாவது நடமாட முடியுமா? ஒரு தீங்கி கர்ப்பம் தளிக்கணும்னு வைங்க, ஒரு பெட்டி ஸ்கூல்ல மாத்திரையை வச்சு சாப்பிட கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அட மூளை உள்ள எவனாவது இப்படி யோசிப்பானா? அழுக்க அம்பாறை கலவரம் நடைபெறுகிறது. அத்தோடு நின்றுதா, அதை தொடர்ந்து திகனையில் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சகோதரன் கொல்லப்படுகிறான். நான்கு குடிகாரர் காடையர்கள் செய்த காரியம் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவனை தாக்கினார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து திகனையில் ஆரம்பித்த கலவரம் திகன மெனிக்கின்ன அக்குரண வரைக்கும் பல பகுதிகள் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டது. திகன உள்ளிட்ட பகுதிகளில் மாத்திரம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நட்டம் கிட்டத்தட்ட 800 கோடி. மஹிந்த ராஜபக்ச காலத்தில் 300 கோடி, திகன ஏரியாவில் மட்டும் 800 கோடி. அக்குரணைய கணக்கு பார்த்துக்கிறங்க, இவ்வளவு நஷ்டங்கள் அந்த கலவரத்திலே நடைபெறுகிறது. ஒரு இளைஞன் மீடியா துறையில் ஆர்வம் பெற்ற அப்துல் பாசித் என்கிற ஒரு திருமணமாகாத இளைஞன் அந்த கலவரத்திலே கொல்லப்பட்டான். இந்நாளில்லாஹி வஇன்னாலஹி ராஜிஊன். நாம் அத்தனை பேரும் நினைத்துக் கொள்கிறோம் ஒரே ஒரு இளைஞன் தான் கொல்லப்பட்டான் என்று. இல்லை, அந்த கலவரம் நடக்கிற நேரத்தில் அக்குரணைக்கு ஒரு வேலையாக வந்துவிட்டு திரும்பி சென்ற கண்டி சிட்டி ஜம்மியத்துலமாவினுடைய நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த மௌலவி ஒருவர், சதகத்துல்லா மௌலவி அவர்கள், ஜுப்பா அணிந்து கொண்டு தொப்பி போட்டு அப்ராணி தோற்றமுடையவர். அல்லாஹ் அவருக்கு அப்படி ஒரு தாக்குதல் நடைபெற வேண்டும் என்பதை எழுதியிருக்கிறான். அதனால் தாக்கப்பட்டார். பஸ்ஸிலே பயணிக்கிற நேரம் சதகத்துல்லா மௌலவி அவர்கள் பட்டப்பகலிலே பொல்லுகளாலும் தடிகளாலும் பஸ்ஸுக்குள் வைத்து அடித்து நொறுக்கப்பட்டார். பஸ் வண்டியை போலீஸ் நிலையத்தில் கூட நிறுத்துவதற்கு முடியாமல் பெரும்பான்மை மக்கள் அவரை நடு ரோட்டில் இறக்கிவிட்டு சென்றார்கள். அன்றைக்கு வாங்கிய அடி இந்த சமூகம் எவ்வளவு ஒரு நம்பிக்கை இழந்த சமூகம் தெரியுமா? சதகத்துல்லா மௌலவி அவர்கள் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பதாக மரணித்தார். எதற்காக மரணித்தார் என்பது கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நாட்கள் ஐசியூல இருந்தாரு. யாராவது பேசினமா? எத்தனை பேர்? ஒரே ஒரு பத்திரிகை சதகத்துல்லா மௌலவி தொடர்பாக தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தது. வேறு எந்த ஊடகமும் கணக்கிலும் எடுக்கவில்லை. ஏன்? அவர் முஃப்தி இல்லை, அவர் பெரிய ஆலிம் இல்லை, அவர் பேர் படைச்ச ஒரு ஆள் இல்லை, ஒரு செல்வந்தர் இல்லை, சாதாரண மௌலவிங்கிறதுனாலயா? சாதாரண மௌலவி சமூகத்துக்காக அடிபட்டாரு. கடைசியில் அதே தாக்குதலால் அவர் உயிர் நீத்தார். திகன கலவரத்தில் நாம் இழந்தது ஒரு உயிர்களை அல்ல, சதகத்துல்லா மௌலவியினுடைய உயிரையும் சேர்த்து 2 உயிர்களை இழந்திருக்கிறோம். இதற்கு யார் பதில் தருவார்? எந்த பாராளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்தார்? குறைந்தபட்சம் சதகத்துல்லா மௌலவியினுடைய குடும்பத்திற்காவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ நேரடியாக சென்று ஆறுதலாவது சொன்னீர்களா? இல்ல. ஒரு மௌலவிய நிலைமையே இதுனா வாழுகிற காலம் வரைக்கும் மார்க்கஸுக்காக உழைச்சார். மாணவர்கள் பல பேரை உருவாக்கினார். அவற்றை படித்த மாணவர்கள் பல ஆயிரம் பேர். அவர் படித்துக் கொடுத்தது சரியா தவறா என்கிற அந்த துறைக்குள் நான் நுழையவில்லை, அது 2வது விவகாரம். ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதை கூட இந்த சமூகம் மதிக்கலையே. அந்த திகன கலவரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்களே, இதற்கு எதிராக யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இந்த நிமிடம் வரைக்கும் அழுக்கமை கலவரம், காலி கிந்தொடை கலவரம், அம்பாறை கலவரம், திகன கலவரம், எதற்காவது நீதி நிலைநாட்டப்பட்டதா? நிதி உதவி, உன் நிதியை கொண்டு குப்பல போடு, வீடு வீடா வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததோடு அரசாங்கம் சார்பில் மரணித்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும்
உயிர் வைத்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் தருகிறோம். சரியா பார்த்தா இவங்கிட்ட கொஞ்சம் கூடுதலா நிவாரணம் எடுக்கணும்னா சாகனம் போல. ஏன்னா உயிர் வளைச்ச 50,000 ரூபாய் தான், செத்த 5 லட்சம் ரூபா. ஒரு முஸ்லீம் உயிர் 5 லட்சம் ரூபா பெறுமதி கொடுத்துட்டு போயிருவாங்க. நீ என்னடா 5 லட்சம் தர்றது? அல்லாஹ்வின் உதவியால் நடைபெற்ற அத்தனை கலவரங்களிலும் கவனித்திருப்பீர்கள். இயக்க பேதம் இல்லாமல், தபலீக தௌஹீத் தரிக்கத்து பிரிவினை இல்லாமல், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் பாதிக்கப்படுகிற நேரத்தில் அத்தனை சகோதரர்களும் முஸ்லீம்களாக ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கரம் கொடுத்திருக்கிறோம். இப்படித்தான் இந்த சமூகம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் உதவினமே தவிர வேறு யாரும் எந்த ஒரு உதவியையும் செய்யவில்லை. பாராளுமன்றத்தில் ஹிஸ்புல்லா மாத்திரம் அமைச்சராக இருக்கும் போது ஓரளவுக்கு பேசினார், வேறு யாரும் அதை கூட செய்யவில்லை. இப்படி இது எங்க நடந்துச்சு? குட் கவர்மெண்ட், நல்லாட்சி அரசில் நடைபெற்ற அநியாயம். இன்ன வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அவன் காலத்தில் மட்டுமா அடிச்சாங்க, சந்திரிகா காலத்திலே நமக்கு மாமனல கலவரத்தில் அடிச்சாங்க. என்ன அவனும் இனவாதி நீயும் இனவாதி அப்பா, என்ன காட்ட பார்க்கறது? தான் சார்ந்திருக்கிற பெரும்பான்மை கட்சியை காப்பாற்றுவதற்கு முனைவது. இங்கு நடந்த அநியாயங்களுக்கு யார் தீர்வு தந்தார்? எத்தனை பேர் ICCPR-இல் கைது செய்யப்பட்டார்கள்? இப்படி பல அநியாயங்கள் நமக்கு எதிராக நடைபெற்று வருகிறது. எந்த பிரச்சனைக்காக தீர்வு கிடைச்சதாங்க? தம்பிள்ளை பள்ளிவாயல் தீர்வு கிடைச்சதா? இன்ன வரைக்கும் இல்ல. ஆச்சரியம் தெரியுமா? இப்ப ஒரு கூட்டம் தம்பிள்ள பள்ளிவாசல இடம் மாற்றுவதற்கு நாங்கள் தயார் என்று பேசிக்கொண்டு தெரிகிறார்கள். நிர்வாகம் ஒத்துக்கொள்ளவில்லை, ஒரு கூட்டம் பேசிக்கொண்டு தெரிகிறார்கள் தம்பிள்ள பள்ளிவாயல இடம் மாத்துவோம். எங்க மாத்த போறிய பாவா? எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள 20 பேஜஸ் காணி தர போறானா? அதுக்கு தம்பிள்ள பள்ளியை இடம் மாத்த போறாங்களாம். இதுக்கு அவன் பரவாயில்லையே, மெயின் ரோட்ல உங்களுக்கு 40 பேஜஸ் காணி தர்றேன், கட்டி தர்றேன் சொன்னானே மஹிந்த ராஜபக்ச. அப்ப அன்னைக்கே பள்ளியை மாத்திட்டு போயிருக்கலாமே. அன்றைக்கு மறுத்தோம், ஏன் மறுத்தோம்? நீ சொல்ற இடங்களுக்கு எல்லாம் பள்ளி வாயில்களை மாற்றிக் கொண்டிருக்க முடியாது, அது எங்கள் உரிமை சார்ந்த விஷயம் என்றோம். அன்றைக்கு மாற்ற முடியாது என்று கொக்கரித்தவர்கள் இன்றைக்கு விட்டு கொடுக்க தயார். காரணம் என்ன? இது நம்ம அரசாங்கம் இல்ல. அப்போ ஓ அரசாங்கமா இருந்தா எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு சென்று விட வேண்டுமா? இன்னும் சொல்ல போனால் 24 பள்ளி வாயல்கள் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதலில் பாதிக்கப்பட்டது. திகன கலவரத்தில் மாத்திரம் 25 பள்ளி வாசல்கள் தாக்கப்பட்டது. அங்க 24, இங்க 25. ஓகே, அவனுக்கு சற்றும் குறையாதவர்கள் நாங்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள். இதை பற்றி யார் பேசினார்? கிழக்கு மாகாணத்திலே இரணைமடு புத்தர் சிலை விவகாரம் இன்று வரை தீர்வு எட்டப்பட்டதா? கிழக்கு மாகாணத்திலே எத்தனையோ முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்வு எட்டப்பட்டதா? புல்மோட்டை காணி பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்டதா? மூத்தூர் கிண்ணியா காணி பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்டதா? ஏராவூர் காணி பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்டதா? வில்பத்து காணி பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்டதா? ஒரு தீர்வும் எட்டப்படாமல் நட்டாத்திலே நடுத்தருவிலே நிற்கிற சமூகமாக நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அத்தனை பேரும் எல்லாம் கிடைத்து விட்டதை போல நினைத்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கும் உரிமைகளை இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த இடத்தில் ஒரு செய்தியை அழுத்தமாக பதிய வைக்க விரும்புகிறேன். நாங்கள் இந்த செய்திகளை பேசுகிற நேரத்தில் இப்ப இல்ல, இதே ஊர்ல தான் 2017 ஒரு மே மாதம் அல்லது அதற்கு பிந்தைய நாட்களில் இறுதியாக நான் இதே இடத்தில் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் தான் முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சி நடைபெறுகிறது, மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் வருகிறது, இது வந்தால் முஸ்லீம்களுக்கு பெரும் ஆபத்து, இது நடந்துவிடக் கூடாது, முஸ்லீம் கட்சிகள் இதற்கு எதிராக பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் தான் பேசினோம். பேசின நேரத்தில் நம்ம தலைவர்கள் கொஞ்சம் பேர் நாக்கில் பள்ளப்படாம ஒரு கருத்தை சொன்னாங்க. என்ன கருத்து தெரியுமா? இவர்களுக்கு என்ன அரசியல் தெரியும், ஏதோ குர்ஆன் ஹதீஸ் பேசிட்டு போக வேண்டியதானேன்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்காது,
அது எல்லாம் எப்படி தெரியுமா? சாணக்கிய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள், முஸ்லிம்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை, கலப்பு தேர்தல் முறைதான் மாகாண சபைக்கு வேண்டும், கலப்பு தேர்தல் முறைதான் உள்ளூராட்சி சபைக்கு வேண்டும் என்றார். ரிஷாத் பதியுதீன் வாய் திறக்காமல் இருந்தார். முஜிபுர் ரஹ்மான் துறந்தது எல்லாமே இதுக்காகத்தான், வேணும் வேணும், அதுதான் பாதுகாப்பு. இந்த தௌஹீத் ஜமாத்காரனுக்கு இதெல்லாம் யாருக்கு தெரியும் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு சட்டபுதுமானி கலாநிதி ஹக்கீம் கொடுத்திருக்கிற செய்தி இன்றைய பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. சட்டபுதுமானி இன்னைக்கு என்ன சொல்றார் தெரியுமா? இத பார்த்தா அரசியல்வாதி மாத்தி மாத்தி பேசுவான்னு தெரியும், இப்படியுமா மாத்தி பேசுவாங்கன்னு இன்றைக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்றைய பத்திரிகையில நேற்று சட்டபுதுமானி பேசியதை எழுதி இருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்க? விடிவெளி பத்திரிகையில நீங்க இரண்டாம் பக்கத்துல பார்க்க முடியும். சிறுபான்மை சமூகத்தின் எதிர்ப்பின் விளைவாக அமைச்சரவை திருத்தத்தை மாற்ற முன்மொழிவு, இதனை வரவேற்கிறோம் என்கிறார் மூக்க தலைவர் ஹக்கீம். சிறுபான்மை சமூகத்தில் எதிர்ப்பின் விளைவா? நீங்க என்னைக்கு ராஜா எதிர்த்தீங்க? நீங்க ஆதரிச்சுக்கிட்டு கூஜாக்கு மேல கூஜால தூக்கினீங்க, அதுல வேற. இத நான் கொஞ்சம் இந்த பத்திரிகையில வந்திருக்குது, இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்து பார்க்க ஒரு ரசனையா இருக்குது. ஏன்னா ரசனையா அவர் சொல்லுவார், நல்ல தமிழ் பண்டிதர், அதிலே மாற்று கருத்து இல்லை, அழகான கவிஞர், தமிழ் பண்டிதர், முத்தமிழ் அறிஞர் கூட சொல்லிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க. குறிப்பாக வடகிழக்கு வெளியில் வாழும் பிரதேசங்களில் பாரிய தாக்கங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் இந்த தேர்தல் முறையாளர். எனவே இத்தகைய நிலவரம் இப்பொழுது மாறிவிட்டதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். யார் யாரெல்லாம் பாத்துக்கிறங்க, யார் யாரெல்லாம் இந்த தேர்தல் முறைமையை மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தார்களோ அவர்களாகவே தாம் மேற்கொண்ட முயற்சி தவறானது என்பதை உணர்ந்து கொண்டு இப்பொழுது அதை சரி செய்ய முன் வந்திருக்கிறார்கள் என்பதை இட்டு இங்கு எனது மன ஆறுதலை வெளிப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம். யார் யாரோ எல்லாம் கலப்பு தேர்தல் முறையை கொண்டு வரது கஷ்டப்பட்டாங்க, ஆனா இன்றைக்கு அவங்களே அந்த தேர்தல் முறை தப்பு என்று உணர்ந்துட்டாங்க. கடும் கோபம் வருகிறது. சமூகத்தை காட்டி கொடுத்த துரோகிகள், அன்றைக்கே சொன்னோம் இதே கிண்ணியா மண்ணிலே நாடு முழுவதும் 40 பொதுக்கூட்டங்கள் போட்டோம், புதிய தேர்தல் முறை கலப்பு தேர்தல் முறை வந்தால் விகிதாச்சார தேர்தல் முறை தான் சரியானது, கலப்பு தேர்தல் முறை நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கும், அதனால் ஆபத்து வரும், அப்படி வந்தால் நாம் பெரும் பின்னடைவை சந்திப்போம், இனவாதிகளுக்கு அது வாய்ப்பாய் போய்விடும் என்று என்ன சொன்னாரே சாணக்கிய தலைவர். ரிஷாத் பதியுதீனா இருக்கலாம், மற்ற தலைவர்களா இருக்கலாம், அத்தனை பேரும் என்ன சொன்னீங்க? பார்லிமெண்ட்ல இவருக்கு அடிக்க வந்தார் ராஜித சேனாரத்ன, அது கொஞ்சம் பேர் இதுக்கு எதிராக பேச போனாங்களா? ராஜித சேனாரத்ன பார்லிமெண்ட்ல அடிக்க வந்தாராம், அதனால கையெழுத்து போட்டு வந்தாங்களா? உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பின தைரியமா பேசுவீங்க என்று பார்த்தா அவன் கையோங்கினத்தோட கையெழுத்த போட்டு வந்துட்டீல பாவா. அப்ப உங்களை எல்லாம் நம்பி நாங்க எப்படி பயணிக்கிறது? அதனால கையெழுத்து போட்டாங்களா? அன்றைக்கே சொன்னோமா இல்லையா இது முஸ்லிம்களுக்கு ஆபத்துன்னு? தேர்தல் முடிந்தது, உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் இந்த 2018 பிப்ரவரி மாதம் 10 அல்லது 11 என்று நினைக்கிறேன், டேட் கரெக்டா நினைவில்லை, தேர்தல் முடிந்தது. அந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவின் அறிமுகம் மற்ற பொதுஜன பெரமுனை என்கிற கட்சி இலங்கையிலே 43% வாக்குகள் பெற்று அபார வெற்றி ஈட்டியது. எந்த தேர்தல் முறையில? சாணக்கியவாதிகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்த புதிய கலப்பு தேர்தல் முறையில் வந்துருச்சா? வந்ததோடு அன்றைக்கு 6 மணி இருக்கும், மஹிந்த ராஜபக்சட்ட மீடியாக்கள் மைக்கை நீட்டி கேட்கிறாங்க, வெற்றி அடைந்திருக்கிறீர்கள், உங்களுடைய கருத்து என்ன? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தேர்தல் முறையை மாத்தணுங்க, வெற்றி வெற்றி சொல்றாரு. இது சிறுபான்மைக்கு பாதிப்பு. எனக்கு இவ்வளவு வெற்றி வருதுன்னா காரணம் இந்த கலப்பு தேர்தல் முறை. இது சிறுபான்மை மக்களை பாதிக்கும், மாத்தணும். அதுமே அதுக்கு ஜனாதிபதி மாத்தணும். அதை வந்து சொன்னதே ரவுப் ஹக்கீம் தான். ஜனாதிபதி எங்கிட்டே சொன்னாரு, அப்படியா சந்தோஷமா? கொஞ்சம் சீனி வாங்கி அவர்ல வாயிலும் போட்டு நீங்களும் போட்டுக்கிறீங்க. வெளியே வந்து என்கிட்ட சொன்னாரு, சந்தோஷம் அவருக்கு. ஏயா இதைத்தானே நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பழைய தேர்தல் முறையில் தான்
தேர்தல் நடத்தப்பட வேண்டும், புதிய கலப்பு தேர்தல் முறையில் நடத்தப்படக்கூடாது. ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் என்னன்னா, இந்த தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கு முழுமூச்சாக செயல்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கையிலே அறிவிக்கப்படாத அகமதி பிரதம மந்திரி சுமந்திரன் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? இது ஒரு குறுக்கு கூறுகட்டுதனமான தேர்தல் முறை, தப்பு கொண்டு வந்தவன் சொல்றான், ஆதரிச்சவன் சொல்றான், அத்தனை பேரும் சொன்னாங்க. இவ்வளவுக்கும் இவங்க அத்தனை பேரும் யாரா? சட்ட முதுமாணிகளா? நாங்கெல்லாம் எங்கேயுமே போய் லோ படிக்கல, நாங்க சட்டம் எல்லாம் படிக்கல. ஆனா அன்றைக்கு இருந்த சட்ட முறையை வைத்தே சொன்னோம், இது தவறு, பெரும் ஆபத்து என்றோம். இவர்களுக்கு அரசியல் தெரியாது என்றார்கள். இப்பொழுது நடந்தது என்ன? அவர்களுடைய வாய்களாலேயே தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு என்னன்னா, கீழே விழுந்து பெண்ணோம் பெரிய மீசையில இம்புட்டு இம்புட்டு மண் கட்டியெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை தெரியாத மாதிரி தட்டி விட்டுக்கிட்டு பெரும் பாதிப்பு முஸ்லிம்களுக்கு வந்துட்டு நாங்கெல்லாம் கொஞ்சம் மன ஆறுதல் அடைகிறோம். நான் கேட்கிறேன், நம்மளை கேனே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தலைவர்கள், புரியுதா? இப்படி ஒரு அநியாயம் நடந்தது. அன்றைக்கே நாம் சொல்லும் போது இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அன்றைக்கும் சொன்னோம், இலங்கைக்கு புதிய அரசியல் யாப்பு வரப்போகிறது, அது வந்தால் முஸ்லிம்களுக்கு பெரும் ஆபத்து என்றோம். இப்ப கொண்டு வர போறேன்னு குறிப்பாக தமிழ் தரப்பினர் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும், முஸ்லிம் காங்கிரஸ் தனியா பேசுறேன், சில பேருக்கு அது என்ன முஸ்லிம் காங்கிரஸ் தனியா பேசுறான்னு தெரிய வரும், ஏன்னா அவர் தனியா பேசுறதுனால நாமளும் தனியா பேச வேண்டியிருக்கு. முஸ்லிம் காங்கிரஸை தவிர்த்து அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இதுவரைக்கும் புதிய அரசியல் யாப்பு விவகாரத்தில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இதுவே மிக முக்கியமான முட்டாள்தனம். பிஎம்ஜிஜி இதுவரைக்கும் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. அவங்க பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா மாகாண சபை உள்ளூராட்சி சபையில் இருக்கிறதுனால சொல்ல வேண்டி இருக்குது. அதே மாதிரி எந்த சிவில் அமைப்புகளும் எல்லாத்துக்கும் இந்த ஜம்யத்துலமா ஜம்யத்துலமா வாங்கி அவங்க எங்கே காணும் இல்லை. வானத்துக்கு மேலையும் பூமிக்கு கீழே இருந்தா மட்டும் பேசுவாங்க, இடையில இருக்கிறத பத்தி பேசுறதே இல்லை. முஸ்லீம்களை காவு கொள்ள போறான், அதை பத்தி பேசுறதுக்கு எந்த உலமாவையும் காணோம். ஏன்னா அது அவர்களை குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்று சொன்னால் அது கொஞ்சம் கடினமான காரியமும் கூட. அதை கொஞ்சம் விளங்கெடுக்கிறது தமிழ்லையும் போட்டிருக்காங்க, அதெல்லாம் படிச்சா கொஞ்சம் நாம ஒன்றுக்கு ரெண்டு வாடி தலையை சுரஞ்சிட்டு விளங்கெடுக்கணும் அந்த வார்த்தைகளை. அதுவோ தெரியல, தெளிவா எழுதினாலே நம்ம உள்ள மக்களுக்கு புரியாது. இதுல வேற கொஞ்சம் அப்படி இப்படி எழுதி விட்டாங்கன்னா எங்க புரிய போகுது? அப்ப இந்த சிவில் அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ முஸ்லிம் அமைப்புகள் யாரும் புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் பேசுகிறார்கள் இல்லை. இதே நேரத்தில் அமைச்சர் ஹக்கீம் வலியே சென்று தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கு குறுக்காக நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் புதிய அரசியல் யாப்பு வந்தால் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம். அவர் குறுக்கணிக்க மாட்டாராம். அவருக்கும் தட்டி எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் ஓரமா நின்னு குறுக்கணிக்க வேணாம்னு சொன்னா சரி, தமிழ் மக்களுடைய உரிமைக்கு குறுக்கணிக்க மாட்டாராம். நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், அவர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர், முஸ்லிம்களுடைய உரிமையை பத்தி பேசாம தமிழ் மக்களுடைய உரிமை, அது சம்பந்தன் பாத்துக்கிறாரு, அது சுமந்திரன் பாத்துக்கிறாரு, விக்னேஸ்வரன் பாத்துக்கிறாரு, வேற ஏதாவது ஒரு வரன் பாத்துக்கிறாரு. நம்ம 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 உரிமையை பார்ப்போமே. யாரிடம் கலந்து பேசினீர்கள்? உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன? அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ்ல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார்த்தையாவது போய் கேளுங்க, புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்னன்னு கேளுங்க. நிலைப்பாடே இல்லாமல் இருப்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு, போய் கேளுங்க. நிலைப்பாடே இல்லைங்க. தலைவர் சொல்றாரு, சொல்றாரோ, அப்ப சரியா தான் இருக்கு. நான் கேட்கிறேன், 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ்ல, அகிலங்கை மக்கள் காங்கிரஸ் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 12 பேர் கூட்டி கழிச்சு பார்த்தா இன்றைக்கு 20 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். இந்த 20 பேரும் இதற்கு எதிராக திரண்டால் பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக இந்த யோஜனையை கொண்டு வர முடியாது. ஆனா தரல மாட்டாங்க.
அது எப்படின்னு பின்னாடி சொல்றேன். ஏன் தெரியல மாட்டாங்கிறத பின்னாடி விவரமாக சொல்லுகிறேன். இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, இன பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்பதற்காக தமிழ் தரப்பால் புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்று முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுலயே ஒரு குளறுபடி இருக்கு. நீங்க பாருங்க, இந்த தொலைக்காட்சிகள் இப்ப பாராளுமன்றத்தில் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன், புதிய அரசியல் யாப்பின் முன்னகல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது முன்னகலா அல்லது கட்சிகளின் யோசனையா என்பதில் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாட்டை உண்டாக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் புதிய அரசியல் யாப்பில் கெட்டும் பார்த்த இல்ல, முன்னகல் கிடையாது, அது வந்து கட்சிகளுடைய யோசனை என்று ஒவ்வொரு சிங்கள தரப்பினரும் சில முஸ்லிம் தரப்பினரும் சொல்லுகிறார்கள். ஆனால் கடந்த 19ஆம் தேதி என்று நினைக்கிறேன், ஜனவரி மாதம் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சியிலே ஐயா சுமந்திரன் பேசும்போது அவர்களுடைய மக்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார், இது புதிய அரசியல் யாப்பின் முன்னகல் தான், புதிய அரசியல் யாப்பை தான் கொண்டு வந்திருக்கிறோம். நான் சொல்றது பொய்னா நீங்க போய் பார்லிமெண்ட் வெப்சைட்ல இருக்கு பாருங்க. சொன்ன மாதிரி போய் பார்த்தோம், பார்த்தால் அவர் சொன்னதுதான் சரி, அது முன்னகல தான் கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் மெருகேற்றப்பட்டு அடுத்து பாராளுமன்றத்தில் மசோதாவுக்காக சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்பட போகிறது புதிய அரசியல் யாப்பு. இந்த அரசியல் யாப்பை நான் ஊகிப்பது ஊகம்தான், கண்டிப்பாக நீங்கள் போய் எந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்டயாவது கேளுங்க, யாராவது படிச்சிருக்காங்களா? ஒருத்தரும் படிச்சல. அதனாலதான் பேசாம இருக்காங்க. ஏன் பேசாம இருக்காங்க தெரியுதா? என்ன இருக்குன்னு தெரியல, அதுல அதுல என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா நாங்க வந்தா ஆதரிப்போம், தமிழ் மக்களை பாராட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய உரிமையை பறிக்க நினைக்கிறார்கள், அது வேற கதை. ஆனால் தங்களுடைய உரிமைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று கட்சி வேதங்களை மறந்து ஒரு கூட்டணியில் திரண்டார்கள். நம்ம நானாமார் அண்ணன்மார் சேருவாங்களா? இப்படி எல்லா காங்கிரசும் வா, ஒரு காங்கிரஸா சேரு, சேர முடியுமா? செத்தாலும் சேர மாட்டாங்க. சேரலன்னா கூட பரவாயில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது 13 அம்ச தீர்மானங்களை நிபந்தனைகளை விதித்து அரசுக்கு ஆதரவளித்தார்கள். சுமந்திரனிடம் இரு தொலைக்காட்சியால் கேட்கிறார்கள், ஹார்ட் டாக் நிகழ்ச்சியில கேட்கிறான், நீங்க நினைச்சா அரசாங்கத்தை கவுக்கலாமே? ஆமா, நாங்க நினைச்சா கவுக்க முடியும், ஆனா இப்ப கவுக்க மாட்டோம். என்ன ஒரு கெத்து, என்ன ஒரு இருமாப்பு! நாங்க நினைச்சா கவுக்க முடியும், ஏன் தெரியுமா? அவர்கள் வித்ட்ரா பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் அவ்வளவுதான். இது அவங்களுக்கு மட்டுமில்லைங்க, நம்மாக்கள் வித்ரா பண்ணா டோட்டலே காலி. அவங்க 16 பேர், நம்மாக்கள் 20 பேர். ஆனா வித்ரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் வைத்த நிபந்தனைகளை பின்னாடி சொல்றேன். அதுல முதல் நிபந்தனை, புதிய அரசியல் யாப்பு வர வேண்டும் என்று தமிழ் தரப்பு நிபந்தனை வைத்தது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நிபந்தனை வைத்தார்கள்? ரவுப் ஹக்கீம் சேர் வைத்த நிபந்தனை என்ன? ரிஷாத் பதியுத்தீன் வைத்த நிபந்தனை என்ன? முஜிபுர் ரஹ்மான் வைத்த நிபந்தனை என்ன? ஃபௌசி வைத்த நிபந்தனை என்ன? மஸ்தான் வைத்த நிபந்தனை என்ன? எந்த நிபந்தனை வச்சு ஆதரவு கொடுத்தீங்க? என்ன நிபந்தனை? நீங்க வந்தா எனக்கு 2-3, என் கட்சிக்கு 1-7-8 மறக்காம தந்துடும். என்னது? எனக்கு அமைச்சு, என் அவருக்கு பிரதி அமைச்சு, அவருக்கு ராஜாங்க அமைச்சு, அவருக்கு ராஜாங்க மாறாமல் கூட அமைச்சு பெறுகிற பல வருடங்களாக இவங்க மட்டும்தான். எத்தனை பார்லிமெண்ட்ல எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு தான், அவர் அந்த அமைச்சு தான். என்ன கொஞ்சம் இந்த பிரதி அமைச்சுகள் வேணும்னா முன்ன பின்ன ஆகும். ஹரிஸ் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராக இருந்தாரு, இப்ப வந்து வேற கொடுத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன், உள்ளூராட்சி மாகாண சபையில் அவரை தான் போட்டு வச்சிருக்காங்க. தெரியும் நம்ம சும்மாவே இருப்பாங்க, அதுக்கே உணர்ந்து வச்சுட்டாங்க. அப்ப என்ன இந்த முன்நிபந்தனைகள் எதுவுமற்ற
ஒரு கையாளாகாத அரசியல் நடத்தி அரசாங்கத்துக்கு தங்களுடைய பதவி மோகத்துக்காக பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். வரப்போகிற புதிய அரசியல் யாப்பில் நடக்கப் போவது என்ன தெரியுமா? நாம் வாழுகிற இலங்கை நாட்டினுடைய அரசியல் யாப்புக்கு பேர் ஒற்றை ஆட்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி நடக்கிற ஒற்றை ஆட்சி தான் நம்ம நாட்டில் இருக்குது. இந்த ஒற்றை ஆட்சி யூனிட்டரி என்று சொல்லுவார்கள், ஆங்கிலத்தில் யூனிட்டரி ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். ஒற்றை ஆட்சி இருக்கிறது புதிய அரசியல் யாப்பில். ஒற்றை ஆட்சி என்பது ஒருமித்த நாடாக மாறுகிறது. யூனிட்டரி என்பது யூனிட்டரி என்று ஒற்றை ஆட்சியாக இருப்பது யுனைடெட் ஒருமித்த என்று மாறுகிறது. ஒருமித்தவுக்கும் ஒற்றை ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறங்க. ஒருமித்த ஒற்றை ஆட்சின்னா இப்ப கண்ணுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, இது ஒற்றை ஆட்சி. ஒருமித்த நாடுண்டா என்னன்னு கேட்டா பல மாநிலங்கள் சேர்ந்து ஒரு ஆட்சி. இந்தியா மாதிரி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஊபி இது மாதிரி எல்லாம் ஒரு 36 மாநிலம் சேர்ந்து ஒரு இந்தியா. கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட மாநிலங்கள் சேர்ந்து அமெரிக்கா. அமெரிக்கா வந்து யுனைடெட் ஸ்டேட், அதுக்கு தான் சொல்றான் ஒருமித்த நாடு, யுனைடெட் ஸ்டேட் அது. அப்ப அமெரிக்கா மாதிரி பல மாநிலங்கள் சேர்ந்து ஒரு நாடாக இலங்கை வர வேண்டும் என்கிறார்கள் தமிழ் தரப்பு. ஏன் சொல்றாங்க தெரியுமா? இந்த ஒருமித்த என்கிற வார்த்தை வந்துவிட்டால் அங்க என்ன பிரச்சனை வரும் என்று கேட்டா ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகாரம் கொடுக்க வேண்டி வரும். ஒருமித்த என்ற வார்த்தையை போட்டுட்டா ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகாரம், மாகாண அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டி வரும். மாகாண முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடைத்துவிடும். தமிழ்நாட்டை போல தமிழ்நாட்டில் ராணுவ அதிகாரம் மட்டும்தான் சீஃப் மினிஸ்டருக்கு கிடையாது, போலீஸ் காணி அதிகாரம் எல்லாம் இருக்குது. இந்த அதிகாரம் ஆட்டோமேட்டிக்கா மாகாணங்களுக்கு கிடைத்துவிடும். இப்படி கிடைச்சதுன்னு சொன்னா நமக்கு என்ன நடக்கும்? அதுதான் பாயிண்ட். என்ன விஷயம் கேட்டா தனித்தனி மாகாணங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதல்ல பிரச்சனை, அதிகாரம் கொடுத்தால் என்ன நடக்கும்? மொத்தமா அங்கிருந்து அடிக்கிறது 9 மாகாணத்தை பிரிச்சு வச்சு அடிப்பாங்க, வேற ஒண்ணு நடக்காது. என்ன இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு மொத்தமா 10 பேர் அடிக்கிறான், பிரிச்சு கொடுத்துட்டாங்க மாகாணத்துக்கு 10 பேர் அடிப்பான், அப்ப 9 மாகாணத்துல 90 பேர் அடிபட வேண்டி வரும். இப்ப எதுங்க புத்திசாலி என்ன முடிவு எடுப்பான்? 10 பேர் அடி வாங்கறதுக்கு முடிவு எடுப்பானா? அடிபடாமலே இருக்கிற முடிவு வராது. ஏன்னா நம்ம அப்படித்தான் இருக்கணும். என்ன செய்ய, 7-8 பேரை நம்ம அப்படித்தான் வச்சிருக்கிறோம் தலைவர்களா, அவங்க இருக்கிற வரைக்கும் அதான் நடக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு யுனைடெட் ஸ்டேட் என்று சொல்லி ஒற்றை ஆட்சி ஒருமித்த நாடாக மாறிவிட்டால் என்னாகும்னா மாகாணங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு மாகாண ஆட்சியாளர்களால் நாம் ஆளப்படுகிற ஒரு நிலை உருவாகும். ஐயா சம்பந்தன் அவர்கள் மரியாதைக்குரிய தலைவர், அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. வயதிலே மூத்தவர், அரசியல் சாணக்கியர், அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயா சம்பந்தன் சொல்லுகிறார், வடகிழக்கை இணைத்துக் கொள்வோம், வேண்டுமென்றால் முதலமைச்சர் பதவியை கூட நாங்கள் உங்களுக்காக விட்டு தருவதற்கு தயார் அப்படிங்கிறார். ஐயா அவர்கள் சொன்னதற்கு நாமும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி ஐயா, எங்களுடைய தலைவர்களின் லட்சணத்தை அழகாக படம் பிடித்து காட்டியதற்கு. தெரியும் பதவியை தர்றோம்னா ஓகே ஆயிடுவாங்க, அவங்களுக்கு தேவை ரெண்டு இணையணும், பதவியை தர்றோம்னா இவங்க ஒத்துக்கிடுவாங்க. அதனால சொல்றாரு முதலமைச்சர் வேணும்னாலும் எடுத்துக்கிறங்க, நாங்க உங்களுக்கு தர ரெடி. எப்படி தர ரெடி? முதல் வருஷம் முதலமைச்சரை தருவீங்க, இரண்டாவது வருஷம் எலெக்ஷன் வரும், வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா சகோதரர்களே? கிழக்கு மாகாணம், நீங்கள் இருக்கிற கிழக்கு மாகாணத்தில் 39% முஸ்லிம்கள் வாழ்கிறோம். வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டால் இரண்டு மாகாணமும் சேர்ந்து முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை வெறும் 17%. இப்ப 17% முஸ்லிம்களுக்கு முதலமைச்சர் பதவியும் தருவாங்க, இதை நாம நம்பணும் வேற பாருங்களேன். எப்படி இதை கேட்டா தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு குறுக்கணிக்க மாட்டேன், மறுக்கணிக்க மாட்டேன், ஓரமா நிக்க மாட்டேன், ஒதுங்கி நிக்க மாட்டேன்ட்டு தமிழ்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் தத்துவமா பேசிக்கிட்டு இருக்கா நம்ம தலைவர். இது சின்ன பிள்ளை விளையாட்டா? இது சாதாரண விளையாட்டா? இது வடகிழக்கு இணைப்புக்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்றார். ரெண்டு மாகாணம் இணைஞ்சால் நாம் தான் பாதிக்கப்பட போகிறோம், 17% குறைவோம். குறைந்தால் என்ன? அப்படி ஒரு கேள்வி இருக்குதுல்ல.
அந்த கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போறேன். குறைந்தால் என்ன? குறைஞ்சா ஒண்ணும் இல்ல. நாம 39% இருக்கிறோம். இருக்கும் போது இப்ப கிழக்கு மாகாண ஆளுநரா ஹிஸ்புல்லா வேற நியமிக்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு பெரிய செல்வாக்கு தான் இருக்கிறோம். இப்படி இருந்தே ஏறாவூர்ல அடிச்சு நிர்வாணப்படுத்தி விட்டாங்க, அவ்வளவுதான். ஏறாவூர்ல காணிக்குள்ள போன முஸ்லிம் சகோதரனை அடியடிந்து அடிச்சு நிர்வாணப்படுத்தி அதை வீடியோ எடுத்து பேஸ்புக்லயும் ஏத்தினாங்க. இதுக்கு எதிராக எத்தனை பேருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்காக தூசு தட்டி கோட்டை போட்டுக் கொண்டு நீதிமன்ற வளாகத்துக்கு சென்ற அத்தனை முஸ்லீம் பாராளுமன்ற சாணக்கியர்களும் ஏன் ஏறாவூரில் முஸ்லீம் சகோதரன் நிர்வாணப்படுத்தப்பட்ட நேரத்தில் ஒருவர் கூட நீதிமன்ற படியேறவில்லையே, உரிமை கேட்டு நிற்கவில்லையே, ஜனநாயகத்தை பாதுகாக்க வரவில்லையே? ஒரு தியேட்டர் ஓனர் அவன் தான் அந்த நிர்வாணப்படுத்தின வீடியோவை எடுத்து பேஸ்புக்ல போட்டு அந்த முஸ்லீம் சகோதரனை சீரழித்தான், மானத்தோடு விளையாடினான், மானபங்கப்படுத்தினான். இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. எந்த தலைவர் கேட்டார்? முஸ்லீம் ஆளுநர் இருந்து, ஆளுநருக்கு அதிகாரம் இருந்து இந்த நிலைமைன்னா நம்ம 17% குறைஞ்சு வடகிழக்கு இணைக்கப்பட்டா மொத்தத்தில் அத்தனை பேரும் நிர்வாணமாகத்தான் சுத்த வேண்டி வரும். ஏன் ஒருத்தனுக்கு அதிகாரம் இருந்தே இந்த நிலைமை இல்லைன்னா என்ன நிலைமை? அப்ப தலையில கைய வச்சுக்கிட்டு யோசிக்கிறதுல ஏதாவது பிரயோஜனமா? சரி, ஏறாவூர்ல மட்டும்தான் பிரச்சனையா? அந்த பிரச்சனையோடு அது முடிவுக்கு வந்து விட்டதா? அதனால் சரியாகிவிடும். இன்னும் சொல்ல போனால் இந்த புதிய அரசியல் யாப்புல வடகிழக்கையும் இணைக்க வேண்டுமாம், போலீஸ் காணி அதிகாரம் தர வேண்டுமாம், போலீஸ் அதிகாரம் அவங்களுக்கு வேணுமா, காணி அதிகாரம் அவங்களுக்கு வேணுமா? நன்றாக யோசித்து பாருங்கள். யுத்தம் முடிந்து இன்றைக்கு 15 வருடங்களை தாண்டுகிறது. நம்முடைய சமூகத்தினால் விடப்பட்டு விட்டு விட்டு ஓடி வந்த எத்தனை காணிகள் நமக்கு மீள கிடைத்திருக்கிறது. வில்பத்து கா முஸ்லீம்களுடைய சொந்த இடத்தையே ஜனாதிபதி அவர்கள் காடாக அறிவித்து விட்டார். அதே மாதிரி ஏறாவூர், கிண்ணியா, மூத்தூர் முஸ்லீம்கள் வாழ்கிற கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணத்தில் பல பகுதிகள் இன்னும் நமக்கு நம்முடைய இடங்கள் விடுவிக்கப்படவில்லை. நம்முடைய காணிகளை இராணுவம் பிடித்து வைத்திருக்கிறது, மாற்று சாரார் பிடித்து வைத்திருக்கிறார்கள், நமக்கு எதுவும் கிடைக்கல. மத்திய அரசாங்கத்தில் கையில் அதிகாரம் இருந்தே நம்முடைய தலைவர்கள் இதை நமக்கு பெற்றுத்தரவில்லை. மாகாண அரசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் இந்த காணி உரிமை நமக்கு கிடைக்குமா? போலீஸ் அதிகாரம் வேற கொடுக்கப்பட்டால் நம்முடைய நிலை என்னதுக்கு ஆகும்? போலீஸ் அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகுங்கிறத வரவராத பெருமாள் வடமாகாண முதலாவது முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட நேரத்தில் இந்த உலகு தெளிவாக கண்டுகொண்டது. போலீஸ் அதிகாரம் கேட்கிறாங்களே, போலீஸ் அதிகாரம் கேட்டு 13வது அரசியல் சீர்திருத்தத்தில் முன்னோட்டமாக நிலநுவன போலீஸ் என்று சொல்லி அதிகார உத்தியோக பற்ற போலீஸ் அதிகாரத்தை வரதராஜ பெருமாள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், வடமாகாண முன்னாள் முதலமைச்சர், முதலாவது முதலமைச்சர், அவருடைய கையில் அதிகாரம் அற்ற முறையில், உத்தியோகபூர்வம் அற்ற முறையில் போலீஸ் அதிகாரத்தை அன்றைய அரசு கொடுத்தது. என்ன செஞ்சார் தெரியுமா? வரலாறு தெரியுமா? தெரிந்தும் மறந்து விட்டோமா? வரதராஜ பெருமாள் முதலமைச்சராக இருக்கும் போது போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி போலீசாரை வைத்து 80 முஸ்லீம்களை கொன்றொழித்தார். கண்டுட்டோம். போலீஸ் அதிகாரம் கையில கிடைச்சா வரதராஜ பெருமாள் எதை செஞ்சாருங்கிறத பார்த்துட்டோம். அப்ப நீங்க என்ன செய்வீங்கிறதுக்கு புதிய ஆதாரம் தேவையில்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டும் நாம போலீஸ் அதிகாரத்தை அவங்க கையில கொடுத்துட்டு அதிகார பிச்சை எடுக்க சொல்லுகிறீர்களா? ஆனா ஒரு நம்பிக்கைங்க, நீங்க கேக்குறீங்க, சொல்வதற்கு தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படியா? ஆபத்தா? எல்லாத்தையும் கேட்போமா? இலெக்ஷன் நேரம் வரும், இப்படி ஒரு மேடைய போடுவாங்க. போட்டு பேசுறதுக்கு முன்னாடி வரட்டும் இன்றைக்கு ஹக்கீம் ஃப்ரெண்டு ஒன்று பாக்குறோம்னு நிப்பிய வர முன்னாடி என்ன செய்வாங்கன்னா மதன மோதக கலந்த மாதிரி 1000 வில கூடநாதவன் எழுந்து வந்தான் பாட்டை போடுவாங்க. போட்டதோட சரி சரி, நம்ம அசுரப் சேர் வந்திருக்காரு,
முடிஞ்சு அவ்வளவுதான் சார், வாங்க சார், அப்படியா சார், ஓகே சார், எல்லாம் சரி சார். ஒரு பாட்டுக்கு மயங்கி உரிமையை விட்டு கொடுக்கிற சமூகமா மாறி போயிட்டமே. அஸ்ரப் சேர்ப்பட்ட தியாகங்கள்ல தேக்கரண்டியாவது நீங்க பட்டாங்களா? ஆனா பாட்டை போட்டு முடியல, ஓகே, எல்லாத்தையும் மறந்துடுறோம். இன்னும் சொல்ல போனால் பரதராஜ பெருமாள் 80 பேரை கொன்றார், அத்தோடு நிற்கவில்லை. அதன் பின்னால் நடப்பது என்ன இன்னைக்கு பாக்கிறோம்ல. ஹிஸ்புல்லா முதலமைச்சர், இந்த மாகாண ஆளுநர், ஹிஸ்புல்லாவை ஆளுநராக கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழ் தரப்பினரால். அவர் ஆளுநராக வந்துட்டாரு, எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள்? இன்று வரை அவருக்கு எதிராக இனவாதம் கட்டப்படுகிறது. ஒரு முஸ்லீம் ஆளுநர் நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். வடக்கிலே ஒரு தமிழ் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், நாங்கள் மறுத்தோமா? சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்கிற பிள்ளையான் முன்னாள் விடுதலை புலிகளுடைய கிழக்கு தளபதிகளில் ஒருவராக இருந்தவன், கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்தில் இருந்தாரே, முஸ்லீம்கள் யாராவது அவரை ஏற்றுக்கிற மாட்டோம் என்னமா? தமிழ் முதலமைச்சரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஹாபிஸ் நசீர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவுடன் அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹிஸ்புல்லா ஆளுநராக நியமிக்கப்பட்டவுடன் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹிஸ்புல்லா வந்து என்னத்தை சாதிச்சாருங்கிறதுல நான் பேச வரல, பேருக்காவது ஆளுநர் ஆக்கி விட்டாங்க, ஆளுநர் ஆக்கினவரை ஏன் ஏற்றுக்கிற முடியல? நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே தமிழ் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை வடக்கே ஏற்றுக்கொண்டோமே, யாருங்க மறுத்தா? நாங்க அவன் முதலமைச்சரை ஏத்துக்கிறோம், தமிழ் ஆளுநரை ஏத்துக்கிறோம். கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மை முஸ்லிம்கள் இருக்கிற மாகாணத்தில் முன்னாள் விடுதலை புலியாக இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தனை நாம் ஏற்றுக்கொண்டோம், நாம ஏத்துக்கிற முடியுது, ஏன் அவங்களால ஏத்துக்கிற முடியல? ஏத்துக்க மாட்டாங்க. சாணக்கியவாதிகள், புத்திசாலிகள், நினைத்ததை அடைய நினைப்பவர்கள், சர்வதேசத்தின் உதவியை கொண்டாவது நாங்கள் புதிய அரசியல் யாப்பை நிறைவேற்றிய தீர்வோம் என்கிறார் சுமந்திரன். நம்மாக்கள் காக்கா எப்ப வந்து உட்காரும், பணங்கா எப்ப கீழே விழும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது நடந்தா நான் செஞ்சதுனாலதான் அப்படிங்கிறதுக்கு. அப்ப என்ன எவ்வளவு பெரிய ஆபத்து? இன்னும் சொல்ல போனால் இந்த மாகாண போலீஸ் காணி அதிகாரம் கொடுக்கப்பட்டால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதற்கு இன்னும் சில செய்திகளை பாருங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பௌத்த தூவியில் ஏறி நின்று அதை அவமதித்தார்கள் என்று சொல்லி 7 முஸ்லிம் மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு மதத்தை நிந்தனை செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மதத்தை நிந்தனை செய்திருந்தால் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, அது குற்றம், அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் நீதி என்பது அத்தனை பேருக்கும் சமமானதா இல்லையா? நீதி என்ன? நீதி தான் அத்தனை பேருக்கும் தெரியும், அதுதான் நீதி. நீதினா நீதி தான் இது என்பது தெரிய வேண்டும். தூவியில ஏறி நின்னாங்க, 7 பேருக்கும் விடுதலையே கிடையாது என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சட்ட ரீதியாக செய்தது குற்றம், ஒரு மதத்தை அவமதிக்க கூடாதுதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதே நீதித்துறை இஸ்லாத்தை கேவலப்படுத்தியவர்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி தண்டனை கொடுத்தீர்கள்? குர்ஆனை அவமானப்படுத்திய ஞானசார தேரருக்கு என்ன தண்டனை? அல்லாஹ்வை கேவலப்படுத்திய ஞானசார தேரருக்கு என்ன தண்டனை? இஸ்லாத்தை அசிங்கப்படுத்த நினைத்த ஞானசார தேரருக்கு என்ன தண்டனை? எந்த தண்டனையும் இல்லை. முஸ்லிம்களுடைய பள்ளிகள் உடைக்கப்படுகிற நேரத்தில், முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல் நடக்கிற நேரத்தில், முஸ்லிம்கள் ஓட ஓட அடித்து விரட்டப்படுகிற நேரத்தில், அழுக்கமையில், காலியில், அம்பாறையில், திகனையில் என்று முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சனைகள் எல்லாம் முன்வைக்கப்படுகிற நேரத்தில் வாய்மூடி மௌனியாக இருந்து நடப்பது நடக்கட்டும், பார்வையாளர்களாக மாத்திரம் இருந்துவிட்டு சென்று விடுவோம் என்று இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் சஜித் பிரேமதாச, இந்த பாம்பும் பால் குடிக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இது பியரை அடிக்குங்கிற அளவுல இப்ப வந்து என்ன சொல்றாரு? ஒரு நாளும் மன்னிக்க முடியாது, கட்டுமையான தண்டனை கொடுப்போம். தூபிக்கு மேல ஏறிந்து அவமானப்படுத்திருக்கீங்க, ஒரு நாளும் பேசி பார்க்கிறாரு, அமைச்சர்கள் போய் பேசி பார்க்கிறாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது, கட்டுமையா தண்டிப்போம். சிங்கள மக்களுடைய மனது வெந்து போயிருக்கிறது.
குர்ஆனை அவமானப்படுத்தும் போது எங்களுடைய மனது எவ்வளவு வெந்திருக்கும், இஸ்லாத்தை அவமானப்படுத்தும் போது நாங்கள் எவ்வளவு கவலைப்பட்டோம், சலனப்பட்டோம், ஆத்திரப்பட்டோம், ஆதங்கப்பட்டோம். அப்பொழுதெல்லாம் பேசாத சஜித் பிரேமதாச இப்பொழுது சிங்கள மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இவரைத்தான் நம்ம சமூகத்தில் பல பேர் அடுத்த ஹலீபான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரும் ஒண்ணுதாங்க, என்ன எல்லாம் பாம்பு பல்லு தான் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா நாம இல்ல இல்ல, இது சார பாம்பு அது நல்ல பாம்பு பிரிச்சு பார்க்கிறோம். எங்க போனாரு, இதுல வேற வெக்கம் கெட்ட சமுதாயம். உங்க ஏரியா இருந்த அக்கரைப்பத்து நினைக்கிறேன், ஹனீபா மதனி இந்த ஆள் மதீனாவுக்கு போய் என்ன செஞ்சாங்கிறத முதல்ல தேடணும். ஞானசார தேரர் விடுதலை செய்யப்பட்டால் சிங்கள மக்களோடு சேர்ந்து நாங்களும் சந்தோஷப்படுவோம். கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. ஏன் தெரியுமா, இப்ப உங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. பள்ளியை இப்ப யாரும் நாளா உடைக்கல, முஸ்லீம்களுக்கு எதிராக பேசல. அப்படி ஒருத்தன் பேசினா தானே நீங்க ஏய் நாங்கள் நிற்கிறோம் என்று உங்களோட அரசியலை செய்ய முடியும். இப்ப உங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதனால இந்த நிதாஸ் தினையில ஞானசார தேர்தலை விடுதலை செய்ய வேண்டும். பேரணமும் வேற போட்டுனாங்க, என்ன முஸ்லீம் சமாதான பேரவையின் முன்னாள் தலைவர் வேற, ஒரு லெட்டர் பேட் இயக்கம் இது. இந்த ஆளுக்கு இவர் தான் தலைவர், இவர் தான் செயலாளர், இவர் தான் பொருளாளர், இவர் தான் பொதுக்குழு, இவர் தான் செயற்குழு, இவர் தான் பேராளர் மாநாடு. கடிதம் அனுப்பியிருக்காரு, சிங்கள பத்திரிகைகள் சிலாகித்து எழுதுகிறது. அம்பாரையில் இருந்து முஸ்லீம் தலைவர்கள் கோரிக்கை. எந்த முஸ்லீம் தலைவர் கோரினாரு தெரியலையே, இந்த அனீபா கோரினாரா? அவரை விடுதலை செய்யணுமா? இவருக்கு சந்தோஷமா? நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்ல ஞானசார தேரர் கைதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கைது செய்யப்பட்டு ஜெயில 19 வருட கடூழிய சிறை தண்டனை 6 வருடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எதற்காக? பிரகீத் எக்னலிகோட கொலை வழக்கில் நீதிமன்றத்தை அவமதித்தார் என்கிற காரணத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. பிரகீத் எக்னலிகோடைய மனைவி அவங்களே தெளிவாக என்ன செய்யறாங்க கேட்டா, இதை நான் ஏத்துக்கிற முடியாது என்று சொல்லி சந்தியா எக்னலிகோட ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார், இவரை விடுதலை செய்யக்கூடாது, இது எனக்கு செய்கிற பெரிய அநீதிங்கிறாரு. அது அவங்கள பிரச்சனை. அவர் சார் என்னன்னு கேட்டா, இந்த மரம் கொத்தி கொத்திட்டு 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 போய் வாழை மரத்தை கொத்துற மாதிரி முஸ்லீமுக்கு ஏசி, அவனுக்கு ஏசி, இவனுக்கு ஏசி, கடைசியில நீதிமன்றத்துக்குள்ள போய்ண்டாரு ஜட்ஜிக்கு. அப்படியா வாங்க ராஜா, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டு. இப்ப நம்மாக்களுக்கு இந்த இன்னொத்த இருக்கானே, வெக்கம் மானம் சூடு சுரணை எல்லாம் வீட்டுல அடகு வச்சுட்டு வந்தாங்களான்னு தெரியல. குரு அவர் இஸ்லாம் சொல்ல போற மகான் அசாத் சாலி, அவர் என்ன இஸ்லாம் சொல்ல போனேன், அவரை விடுதலை செய்ய வேண்டும். அசாத் சாலியும் திளைத்தவித்தானகையும் யாரு? ஒரே கல்லூரியில் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். இப்ப எங்க நம்மளை வச்சு சுத்துறாங்கன்றது தெரியுதா உங்களுக்கு? அவர் அவருடைய அரசியல் லாபத்துக்காக நம்முடைய தலைகள் அடகு வைக்கப்படுகிறது. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது, அவரை விடுதலை செய்யணுமா? இவர் கடிதம் அனுப்புறாரு. இந்த 7 மாணவர்களை பத்தி எத்தனை பேர் பேசினீங்க? அவரை விடுதலை செஞ்சா முஸ்லீம்களும் சந்தோஷப்படுவார்கள், நாங்க சந்தோஷப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அவருக்கு எங்களுக்கு கவலை ஏன் வரும்னு கேட்டா, நாங்கள் பாதிக்கப்பட்டதற்கு இன்னும் அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு இதுல விடுதலை கொடுத்தாங்கன்னா அது ஒரு கெட்ட முன்மாதிரியா போயிடும், அது அவர் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆளும் அரசாங்கத்தின் அமைச்சர், புத்த சாசன அமைச்சரே அவரை விடுதலை செய்யுமாறு கோருகிறார். நம்ம அமைச்சர்கள் எத்தனை பேர் 7 மாணவர்களை விடுதலை செய்யுங்க நீதிமன்றத்துக்காவது போனீங்களா? எத்தனை பேர் இல்ல? இதுல வேற ஒருத்தர் சொல்லி இருக்கிறார் என்னன்னு கேட்டா, உப்ப திண்டவன் தண்ணிய குடிக்கத்தானாம் வேணும், செஞ்சதுக்கு அனுபவிக்கட்டும். அப்படியா? அதே மாதிரி இன்னொரு பழமொழி இருக்குது, யானைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். ராஜாக்கள் ஒரு கவர்மெண்ட் மாறும்போது உங்க நிலைமை என்னவாகுதுன்னு நாங்களும் பார்க்கிறோம். 7 பல்கலைக்கழக மாணவர்கள் என்றால் உங்களுக்கு விளையாட்டா போய்விட்டது. இது இப்பவே இந்த நிலைமைன்னா, காணி போலீஸ் அதிகாரம் கொடுக்கப்பட்டால் என்ன நிலைமை? எல்லாவற்றுக்கும் மேலாக இது மட்டும்தான் பிரச்சனையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன? இந்த காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்படாமலேயே நமக்கு இத்தனை பிரச்சனை. எங்கெல்லாம் பிரச்சனை? 2-3 நாளைக்கு முன்னாடி உங்க ஊர்ல என்ன நடந்துச்சு?
கிண்ணியா கண்டல் காடுல மணல் அள்ளினாங்க என்கிற குற்றச்சாட்டில் ரெண்டு முஸ்லிம் சகோதரர்கள் சுடப்பட்டு அதற்காக தப்பியோடிய நேரத்தில் ஆற்றிலே வீழ்ந்து மூழ்கி மரணித்தார்களே. இதை பற்றி யார் பேசினார்? எத்தனை பேர் இதனுடைய நியாயம் கேட்டோம், அன்றைக்கு கொதித்தோம், எழும்பினோம். அதன் பின்னால் நம்முடைய தலைவர்கள் யார் இதை பற்றி பேசுகிறார்கள்? என்ன நடந்தது? மணல் கடத்தினாங்களாம். குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, இவங்க அத்தனை பேரும் மணல் கொள்ளையில ஈடுபட்டாங்க, அதனால தான் ஷூட் பண்ணினோம். மணல் கொள்ளையில ஈடுபட்டா ஷூட் பண்ணினீங்க, சரி. மணல் கொள்ளையில் அரசு தடுக்கிறது, ஈடுபடக்கூடாது, ஓகே, நாங்க ஒத்துக்கொள்றோம். அவன் மணல் ஏத்த போனானே, மூணு டிப்பர் இதை ஏத்தினா ஒரு டிப்பருக்கு அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் வெறும் 250 ரூபாய். 250 ரூபாய் உழைக்க போனானுங்கிறதுக்காக சூட் பண்ணிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கண்டல் காடு மக்களை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஆரம்பத்தில் இந்த யுத்த காலத்தில் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற காடுகளில் விறகு வெட்டி பிழைத்தவர்கள். யுத்தத்துக்கு பிறகு எல்லாம் சமாதானம் வாழ்ந்த பிறகு காட்டுக்குள்ள போகாதன்ட்டான், ரட்சித்தன்ட்டான். அப்ப என்ன செய்வாங்க, மணலள்ளி பிழைப்போம் என்று சொல்லி உரிய அனுமதிகளை வாங்கி எடுத்திருக்கிறார்கள். 2019 அனுமதிகள் ஒழுங்காக முறையாக கொடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள், உண்மை தன்மை தெரியவில்லை. ஆனால் கொடுக்கப்பட்டுச்சா கொடுக்கப்படலையாங்கிறது ரெண்டாவது. மணல் 250 ரூபாய் வருமானம் வருகிற, மொத்தம் 750 ரூபாய் வருமானம் வருகிற, மூணு டிப்பர் மண்ணல்ல போனானுங்கிறதுக்காக சுட்டு தள்ளுவதற்கு உங்களுக்கு அனுமதி தந்தது யார்? முஸ்லிம்கள் உயிர்னா மயிரன் நினைப்பா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். தலைமுடிக்கு சமானம் அவங்களுக்கு, சூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்களா? சரி, 250 ரூபாய் பெருமதியான மணலை கடத்தினா அதுக்காக சூட் பண்ணீங்களே, கோடிக்கணக்கான ரூபாய்கள் மோசடி செய்து வரி ஏய்ப்பு செய்து முன்னாள் ரணில் விக்ரம இப்பொழுது இருக்கிற பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கேயுடைய பாடசாலை நண்பரும் மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநருமான அர்ஜுன் மகேந்திரன் கோடிக்கணக்கான காசியை சுருட்டி ஏப்ப விட்டுட்டு போய் சிங்கப்பூர்ல படுத்துக்கிட்டு இருக்கிறானே, இவனை சுட்டு தள்ளுவியா? 750 ரூபாய் திருடினான், 750 ரூபாய் மண்ணாலினா சுட முடியுதுன்னா அர்ஜுன் மகேந்திரன் என்ன செய்ய முடியல? பார்லிமெண்ட்ல ஜேவிபி கேள்வி எழுப்புறாங்க, அர்ஜுன் மகேந்திரன் எங்கன்னு இன்டர்போல் தேடிக்கொண்டிருக்கிறது. யாரு? இன்டர்போல் தேடுதான். கேபிஐ கைது செய்து வந்த இன்டர்போல் அர்ஜுன் மகேந்திரனை தேடுகிறது என்கிறார்கள். கேபி யாரு? கேபி தான் சுருக்கமா சொல்லுவாங்க. அவனை வெளிநாட்டில் போய் இலங்கையினுடைய போலீஸும் இணைந்து இன்டர்போல் வழியாக கைது செஞ்சுட்டு வந்தாங்க. விடுதலை புலிகளுடைய பல தலைவர்களை இப்படி கொண்டு வந்தாங்க. ஆனா கோடிக்கணக்கு வரி ஏய்ப்பு செய்த இன்றைய ஆளும் பிரதமருடைய பாடசாலை நண்பர் அர்ஜுன் மகேந்திரனை ஏன் கைது செய்ய முடியவில்லை? இன்டர்போல் தேடுகிறது, தேடுகிற இன்டர்போலால் தேடப்படுகிறவர் ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய இணையதளத்துக்கு நேற்றைய தினம் பேட்டி வழங்கி இருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்காவினுடைய செய்தி இணையதளம் கண்டுபிடிச்சிருச்சு. ஸ்ரீலங்கா போலீஸ் கண்டுபிடிக்க முடியலையா அர்ஜுன் மகேந்திரனை? கோடிக்கணக்கு கலவெடுத்தா விட்டுருவாங்க. மூணு டிப்பர் மண்ண அள்ளினா தங்கத்தை அள்ளினாங்க. எங்கள் சமுதாய தோழர்களுடைய உயிர்கள், அவர்கள் தவறு செய்தால் கைது செய்யுங்கள், சிறையில் அடையுங்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொல்லுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தார்? இதற்கு முன்பதாகவும் இதே போன்ற ஒரு கொலை மணல் விவகாரத்திலேயே நடைபெற்றது. வந்தார் எம்பி, சிலதுகளை சொல்லி ஆகணும், அப்துல்லா மஹரூப் அவர்கள் வந்தார். வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க நடவடிக்கை எடுப்போம் போலீஸ் சொல்லிட்டாங்க. அவர் கப்பல் துறை அதுக்கெல்லாம் இருக்கிற ராஜாங்க பிரதி அமைச்சர், ராஜாங்கத்தின் பிரதி அமைச்சர் அவர். அவர் வந்து பேசினாராம், நடவடிக்கை எடுப்போம். யாருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? சுட்டு கொன்றவனுக்கு குறைந்தபட்சம் தற்காலிக இடைநீக்கமாவது செய்யப்பட்டதா? இல்லை. சுடுவதற்கு அனுமதி கொடுத்த மேலதிகாரி யார் கண்டுபிடித்தீர்களா? அதுவும் இல்லை. அப்ப சுட்டுக்கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, தெரியுங்க,
சரி நடவடிக்கை எடுக்கிறேன்னா சும்மா இருந்த இப்ப சும்மா இருந்த அந்த ரெண்டு பேருக்கா யாரும் பேசுறதில்ல. நாளைக்கு இன்னும் 10 பேர் கொல்லப்படுவார்கள், அப்பொழுதும் நாம் இப்படித்தான் இருப்போம். சட்ட ரீதியாக போராட வேண்டாமா? மக்கள் எல்லாம் முருக நிலை ஏற்பட்டதாம். மக்கள் கடற்படையினருக்கு தாக்கியதில் 12 கடற்படை வீரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 4 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு புரூடாவை நீங்க எங்கே கேட்கிறது? நான் கேட்கிறேன், ஆயுதம் தாங்கி இருந்த கடற்படைக்கு நிராயுதபாணிகளாக இருந்த கிண்ணியா முஸ்லீம்கள் அடித்தார்களாம், அதுல 12 பேர் காயப்பட்டாங்களா, அதுல 4 பேர் மேலதிக சிகிச்சைகளாக, இது எதுக்கு தெரியுமா? இதைத்தான் ஹைலைட் பண்ணா ஊடகம். பாத்தீங்களா, ராணுவத்துக்கு கை வச்சுட்டாங்க, 12 பேருக்கு அடி, இவங்க யாரு தெரியுமா, சட்டத்துக்கு கட்டுப்படல. இவ்வளவும் நடக்கிறது, வெக்கம் கெட்ட நம்முடைய அரசியல்வாதிகள் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். இந்த சகோதரர்களுக்காக நீங்கள் நீதியை பெற்றுத்தர வேண்டாம், நியாயத்தை பேசலாவது வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, மணல் கலவரத்தா குற்றம் தானே? சரி குற்றம் தான், அதுக்காக எப்படி சுடுவே? நாங்க குற்றம் இல்லைன்னு சொல்லலையே. அவன் கடத்தல் செய்திருந்தால் குற்றம், தங்கத்தையா கடத்தினா? தங்கத்தை கோடிக்கணக்கு கலவரத்துட்டு போனவனை விட்டுருவியே, ஆனா சாதாரணமா மணல் திருட்டு செஞ்சாண்டு கொல்லுவீங்களா? நமக்கு இப்பவே இந்த நிலைமைன்னா, வடகிழக்கு மாகாணம் இணைக்கப்பட்டு போலீஸ் காணி அதிகாரம் கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்கள் உளமாக்களே. தொடர்ச்சியாக எப்பொழுதும் மதுகபு 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 என்று பேசிக்கொண்டு தெரியாமல் உங்களுடைய மிம்பர் மேடைகளில் நமக்கு நடக்கிற இந்த அநியாயங்களையும் பேசுங்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுங்கள், அரசு செய்யும் துரோகத்தை சுட்டி காட்டுங்கள், நம்முடைய முஸ்லிம் அரசியல்வாதிகள் செய்கிற ஏமாற்று சித்து விளையாட்டுகளை பேசுங்கள். யோசி பாருங்க, இப்ப போலீஸ் காணி அதிகாரம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இப்படி கொடுக்கப்பட்டால் என்னவெல்லாம் நடக்கும்? அது மட்டுமில்ல, இந்த புதிய அரசியல் யாப்புல இன்னொன்று கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, இல்ல இன்னொரு சொல்லணும், இந்த கருணா அம்மான், இவருக்கு என்ன நினைப்பு தெரியுமா? இவருக்கு என்ன நினைப்பு? விடுதலை புலிகளுடைய முன்னாள் கிழக்கு தளபதி தானே அவரு, இப்பயும் அவர் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னா, எலி அம்மனமா ஓடக்கல எல்லாரும் அம்மனமா இருக்கிறான்னு நினைச்சுக்கிறோமா? இப்ப இந்த கருணாங்கிற எலி அம்மனமா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னது, முஸ்லிம்கள் கிழக்கில் இனவாதம் அதிகரித்து விட்டது, 10,000 பேருடைய கையெழுத்தை திரட்ட போகிறேன், அது செய்ய போறேன், இது செய்ய போறேன், ஒன்னும் வேணாம்ப்பா. ஓன் சமூகத்தில் ஒரு 10 பேர் கையெழுத்து கொண்டு காட்டு, அந்த சமூகமே அவனை ஆதரிக்கல. இவரு உரிமை பேச வந்துட்டாரு, துரோகி, ஒரு சமூகத்தையே காட்டி கொடுத்த துரோகி, அந்த மக்களாலேயே துரோகி என்று முத்திரை குத்தப்பட்டவன், நமக்கு செய்த அநியாயம் கொஞ்சமா? காத்தான்குடி பள்ளிவாயல் படுகொலையை நாங்கள் மறந்து விட்டோம் என்று கருணா நினைக்கிறானா? மரியாதை எல்லாம் கிடையாதுங்க, ஒரு ஈத்திர பயலுக்கு போய் எடுத்து மரியாதை. யோசிச்சு பாருங்க, இவருக்கு அவர் இவர் என்று வேற சொல்லணுமா? காத்தான்குடி பள்ளிவாயல் படுகொலை, பொலன்னறுவை முஸ்லிம்களுக்கு எதிரான 200 குடும்பங்களுக்கு எதிரான படுகொலை, இந்த கந்தளாய் மூத்தூர் முஸ்லிம்கள் வெளியேற்றம், இந்த ஏரியா மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டது, இப்படி எத்தனை காரியங்கள் இவனுடைய தலைமையில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்தது, இதெல்லாம் மறந்துட்டோம் நினைக்கிறியா? முஸ்லிம்கள் இனவாதம் செய்யறாங்களாம், ஆயுதத்தை கையிலே எடுத்து முஸ்லிம்களையும் கொன்று, பெரும்பான்மை சமூகத்தையும் கொன்று, 1,000,000கணக்கான நாட்டினுடைய பாதுகாப்பு வீரர்களை கொன்றொழித்தவன் நீ. நம்மளை பார்த்து இனவாதிங்கிறாங்க நம்ம தலைவர்களும், பேசிட்டு போகட்டும், பெரிய பிரச்சனை இல்லை, அப்படித்தான் பேசுவாரு. ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு சொக்கே நோ ப்ராப்ளம், அத்தர்ல தாண்ட கிசும பிரச்சனையாக்கு முடிஞ்சு போச்சு, மூணு மொழியிலும் சொல்லிடுவாரு. நம்மளும் ஓ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லதா, சரி முடிஞ்சு போச்சா இல்லையா? நாளைக்கு புதிய அரசியல் யாப்பு வரும்போதும் கையெழுத்து போட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு பேப்பர்ல இப்படி ஒரு பேட்டி கொடுப்பாரு, என்ன செய்ய, பெரிய ஒரு அநியாயம் நடந்துட்டு அப்படிம்பாரு. சிந்திச்சு பாருங்க, அது மட்டும்தான் இதுல வரப்போகுதா? அடுத்து இன்னொன்று இருக்குது, அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுலயே கலப்பு தேர்தல் முறை வருகிறது. இதுலயும்
இப்ப இப்பவே சொல்றாங்க மாகாண சபைக்கு கொண்டு வந்த கலப்பு தேர்தல் முறை ஆபத்தாயிடுச்சு மாத்தணும் சொல்ற இதே குரூப் புதிய அரசியல் யாப்ப கொண்டு வரணும். புதிய அரசியல் யாப்புல என்ன இருக்குது? கலப்பு தேர்தல் முறை தான் அதுலயும் இருக்குது. அது வந்தா என்ன ஆகும்? முஸ்லிம்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் 21 இருந்து இப்ப 20 இருக்குது. 20 இருப்பது கலப்பு தேர்தல் முறை வந்தால் 5-7 குறைந்துவிடும். இத ஏற்கனவே நடந்த இதே இடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாகாண சபையில் என்ன நடக்கும் என்பதை சொன்னோம். ஹரிஸ்பத்துவில் என்ன நடக்கும் என்று சொன்னோம். மடவளையில் என்ன நடக்கும் என்று சொன்னோம். கடைசியில் டாஸ் போட்டு முடிவெடுப்பாங்க சொன்னோம். இந்த கிரிக்கெட்ல மேட்சுக்கு யாரு அடிக்கிறேன் சொல்லி டாஸ் போடுவாங்க தெரியுமா? புதிய தேர்தல் முறையில் என்ன எவ்வளவு காமெடி பாருங்க. புதிய தேர்தல் முறை கொண்டு வந்தாங்க, மக்கள் எல்லாம் ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்துருவாங்களா? தலைவர் எப்படி தேர்வு செய்வாங்க தெரியுமா? டாஸ் போடுவாங்க. இதுக்கு இலட்சியம் வைக்காம ஊர் ஊரா டாஸ் போட்டுக்கலாம். நீங்க செலவும் மிச்சம். ஒவ்வொரு தேர்தல் அதிகாரி கையில் 2 காசை கொடுத்து கிண்ணியாவில் ஒரு டாஸ் போடு, மூத்தூர்ல ஒரு டாஸ் போடு, ஒவ்வொரு இடமா டாஸே போட்டுக்கலாம். முடிஞ்சு போச்சா இல்லையா? இத பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் குறையும், குறிப்பாக கிழக்கு மாகாண பிரதிநிதித்துவம் அடியோடு குறையும். நம்முடைய பலமே இல்லாம போகும். 39% முஸ்லிம்கள் 17% குறைந்தால் இங்கிருந்து பாராளுமன்றம் செல்பவர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். போயும் என்னத்தை உங்க ஊர்ல 3 இருக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு எத்தனை பேர் பேசினாங்க? போயும் ஒன்னும் பேசல. சரி, பேருக்காவது இருந்துட்டு போகட்டுமே ஜாலியா, அதுக்கும் கிடையாது. அது மட்டுமல்ல, இதிலே ஜனாதிபதி முறையை நீக்குகிறது அல்லது டம்மி ஆக்குகிற ஒரு சிஸ்டம் இருக்குது இந்தியா மாதிரி. இப்ப இருக்கிற விதாயக பலய அனைத்து அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி கிரமைய இல்லாமலாக்கி டம்மி பாராளுமன்றத்தினால் ஜனாதிபதி நியமிக்கப்படுகிற இந்தியாவினுடைய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு சாதகமா போனது நம்ம நாட்டு ஆளுகிற ஜனாதிபதி கடைசியா செஞ்ச வேலை. கலாநிதி என்ன பெரேரா இந்த விதாயக பலைய கொண்டு வர்ற நேரத்தில் கேட்டாராம், அனைத்து அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி முறையை கொண்டு வாரீங்களே, பிற்காலத்தில் ஒரு பைத்தியகாரன் ஜனாதிபதியா வந்துட்டார்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அப்பவே கலாநிதி என்ன பெரேரா கேட்டாரு. ஜேஆர் சொன்னார் கேட்டா அப்படியெல்லாம் வரமாட்டாங்க சொன்னாரு. கடைசியில் என்னாச்சு? எவன் சொல்றது சட்டம்ங்கிறது புரியாம கடைசியில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவித்து விட்டது. இத காரணம் காட்டி பாத்தீங்களா, ஜனாதிபதி கிரமையை இல்லாமலாக்கணும், அவர் இப்படி ஒருத்தர் இருந்தா இதுதான் நடக்கணுங்கிறாங்க. ஒருத்தர் 2 இப்படி செய்வாங்க, அதை நாங்க மறுக்கல. அதுக்காக இப்படி கிரமையை இல்லாமலாக்க சொல்லுவீங்க? சரி, ஜனாதிபதி கிரமையை இல்லாமலாக்கணும் சொல்லுகிற எந்த முஸ்லிம் கட்சியாவது உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு என்ன எவிடன்ஸ் வைக்கிறீர்கள்? அமைச்சர் அஷ்ரப் முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர் உயிரோடு இருக்கிற கட்சியை ஆரம்பிக்கிற ஆரம்ப கட்டத்தில் இந்த அனைத்து அதிகாரம் பொருந்திய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இலங்கைக்கு தேவையற்றது என்றுதான் ஆரம்பத்தில் சொன்னார். பிறகு அவரே என்ன முடிவுக்கு வந்தார்? இலங்கையில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை வேண்டும் என்றார். கடைசி அதிகாரம் நமக்கு அதுதான், அதையாவது கையில் வச்சுக்கிறோம். இந்த மஹிந்த ராஜபக்ச உடைய ஆட்சி காலத்தில் நிறைய அநியாயம் நடந்துச்சு, உடனே ஜனாதிபதி எலெக்ஷன் வந்துச்சு, நாம மாத்த முடிஞ்ச மாத்தினவர் எப்படிங்கிறத ரெண்டாவது பார்த்துக்கிறோம். மாத்த முடிஞ்சதா இல்லையா? ஆனா அதையும் சொன்னோம். ஏற்கனவே இந்த மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் வரும்போது கொழும்பில் மாநாட்டிலேயே சொன்னோம், நம்ம நாட்டு ஜனாதிபதி நல்லா எழுதி வச்சுக்கிறீங்க, என்னைக்கோ ஒரு நாள் மகாத்மா காந்தி மாதிரி சட்டையை கழட்டி போட்டு கோல் ஃபேஸ்ல நடப்பாருன்னோம். இப்ப தெரியுதா? ஏன் அதான் நாட்டு நிலைமை. ஆனா இப்ப நடப்பது என்ன? இந்த ஜனாதிபதி முறைமை இல்லாமல் ஆக்கப்பட்டால் நமக்கு அந்த அதிகாரமும் கிடைக்காது. 5 ஒருக்கா நமக்கு அநியாயம் செஞ்சா ஆளை மாத்துகிற ஒரு அதிகாரம் ஜனாதிபதி கிரமையில இருக்குது, அதையும் கொண்டு வந்து புதிய அரசியல் யாப்புன்னு மாத்திட்டாண்டு வைங்க. அதுக்கு பிறகு எங்கு போய் யாரிடத்தில் கேட்பீர்கள்? இதனால் தான் முன்னாள் முஸ்லிம் காங்கிரசின் முன்னே நாள் ஆரம்பகால ஸ்தாபக தலைவர் அஷ்ரப் அவர்கள் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படக்கூடாது, அது சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு, அது வேண்டும் என்றார். ஆனா அவர் இருக்கிற வரைக்கும் அந்த தலைவருக்கு இந்த தலைவர் சரி சரின்றாரு. இப்ப இந்த தலைவருக்கு இருக்கிறவங்க 3 சரி சரிங்கிறாங்க. எங்க போய் முடியுமோ இது?
அசுரவுடைய நிலைப்பாட்டை நான் சொல்றேன். அப்ப அசுரவ் அவர்கள் அன்றைக்கே தீர்மானித்தார், இது முஸ்லிம்களுக்கு இதுதான் பாதுகாப்பு. நாமளும் பார்த்தா என்ன தெரியுது கேட்டா, இதுதான் முஸ்லிம் விதாயக்கப்பட இந்த அனைத்து அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி முறை முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு, அது வேண்டும். ஆனா இன்னைக்கு அதை நீக்கணும் சொல்லி இந்த புதிய அரசியல் யாப்புல கொண்டு வருகிறார்கள். நாளைக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் என்ன செய்வது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுபானல்லாஹ், இந்த இடையில நடைபெற்ற பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல இந்த மைத்ரிபால சிறிசேனா மஹிந்த ராஜபக்சே பிரதமர் ஆக்கின அந்த மேட்டர்ல நம்முடைய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாப்பிடுறது அர்லியகா மந்திரல, தூங்குறது அர்லியகா மந்திரல, டாய்லெட் போறது அர்லியகா மந்திரல, அலரி மாளிகளே சட்டம் மாத்துறது அலரி மாளிகளே, என்ன ஜனநாயக பாதுகாவலர்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறோம், பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கத்தான் வேண்டும். அது மாற்றுக்கருத்தில் ஜனநாயகத்தை யாரும் மீறக்கூடாது, மாற்றுக்கருத்தில். ஆனால் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அலரி மாளிகையிலேயே காலம் கழித்தவர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் முஜிபுர் ரஹ்மான் அலரி மாளிகையை பாதுகாக்க உயிரையும் துறப்பேறின்றார். அவருக்கு நினைப்பு நாம ஜிஹாது போர்க்களத்தில் நிற்கிற உண்டு. எப்படி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, சரி நம்ம இப்ப நிக்கிறோம், அடுத்து நமக்கு உகது மலை அளவுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உயிரையும் துறப்பேறின்றார். அலரி மாளிகையை பாதுகாப்பதற்காக உயிரையும் துறப்பேறின்ற நீங்கள் ஏழு மாணவர்கள் விடுதலைக்காக ஒன்றும் சொல்லவில்லையே. அலரி மாளிகையை பாதுகாப்பதற்காக உயிரையும் துறப்பேறின்றி வீரவசனம் பேசிய நீங்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட கிண்ணியா இரண்டு இளைஞர்கள் தொடர்பாக ஒருத்தர் திருமணம் முடிச்சு மூணு மாசம் பத்திரிகை செய்தி சொல்லுது, அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது பற்றி யாரும் எந்த கருத்தும் சொல்லவில்லையே, எந்த அரசியல்வாதியும் வாய் திறக்கலையே, ஏன் மௌனிச்சு போயிருக்கிறீங்க? இத நாம பேசினா தேவைக்கில்லாத வேலை. இந்த நிறைவேற்று அதிகார முறை நீக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இவ்வளவு ஆபத்திற்கு இன்னும் சொல்ல போனால் இதை விட இன்னொரு ஆபத்து இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீங்க கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் வெப்சைட்ல 240 பக்கங்களுக்கு மேல் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது, நீங்களே எடுத்து படிக்க முடியும். கொஞ்சம் தமிழில் படித்தால் கொஞ்சம் கஷ்டம், ஆங்கிலம் பியூராக இருக்கும், தாராளமாக படிக்க முடியும், படிச்சு பாருங்க. இதுவரைக்கும் இலங்கையில லாஸ்ட் நீதிமன்றம் மீ உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஆனா புதிய அரசியல் யாப்பு சொல்லுகிறது, புதிய அரசியல் யாப்பில் மேலதிகமாக அரசியல் சாசன நீதிமன்றம் என்றொன்றை கொண்டு வரப்போகிறோம். சரி, இந்த நீதிமன்ற நீதிபதிகள் தவறிழைத்தால் அந்த தவறை யார் விசாரணை நடத்துவார் என்றொரு கேள்விக்கு என்ன சொல்லுகிறார்கள் பதில்? பொதுநலவாய நாடுகளின் நீதிபதிகள் விசாரிப்பார்கள். முடிஞ்சு போச்சா? எங்க ஒன்றை அடகு வைக்கிறோம்? வெளிநாட்டில் கொண்டு போய் வச்சாச்சு. இங்க தப்பு பண்ணா அவன் விசாரிப்பான். இந்த ஆபத்து நடக்க போகிறது. இது அத்தனையும் நடப்பதோடு இடையிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கிறது, அதையும் நாம் கண்டுகொள்ளவில்லை. என்ன ஆபத்து? திருகோணமலையை அடிப்படையாக கொண்டு கிழக்கு மாகாணத்திலே அமெரிக்காவினுடைய விமான கடற்படை தளம் அமெரிக்கன் பேஸ் அமைக்கிறார்கள். ஆளும் ஐக்கிய தேசிய கட்சி அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இது வந்தா அமைச்சான்னா என்ன நடக்கும்? அமெரிக்கன் பேஸ் வராமலேயே மண்ணல்லாண்டு சுட்டு போட்டு போயிட்டான். அமெரிக்கன் பேஸ் வந்தா அவனும் சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட திருகோணமலை மாவட்டத்தில் 36,000 acres இதற்காக ஒதுக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு தலையாட்டுவதற்காகத்தான் நம்முடைய அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்களா? 36,000 acres கொடுத்து ஏன் திருகோணமலையில கொண்டு வந்து அமெரிக்காவுடைய பேச வைக்கிறீங்க? அம்பாந்தோட்டையில கொண்டு வைக்க வேண்டியதானே, கத்தரகமலை கொண்டு வைங்க, வடக்குல கொண்டு வைங்க, அது என்ன கிழக்கு, அதிலும் திருகோணமலை மாவட்டம். என்ன காரணத்துக்காக அமெரிக்காவினுடைய படைதளம் இங்கே வருகிறது? இப்பவே நம்மளை சுட்டுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கிறான், அது வந்தா என்னத்துக்காக? இதை நாம யோசிக்க வேணாமா? அரசியல் யாப்புல இவ்வளவு மாற்றங்கள் வரப்போகுது, அமெரிக்கன் பேஸ் அமைய போகிறது. ஏற்கனவே இன்னைக்கு இன்றைய பத்திரிகையினுடைய விடிவெளியில மட்டும் நீங்க எடுத்து பாருங்க, தலைப்பு செய்தி, தலைப்பு செய்தியாக என்ன போட்டிருக்காங்க பாருங்க, அடிப்படை சிந்தனையை அடிப்படைவாத சிந்தனையை மையப்படுத்தி ஆயுத குழு ஒன்றை உருவாக்க எத்தனைப்பு, மாமநிலை விவகார புலனாய்வு விசாரணைகளில் அம்பலம், பிரதான சந்தேக நபர்கள் மௌலவி ஒருவருக்கும் வலைவிரிப்பு. முடிஞ்சு போச்சா? அமெரிக்க பேச வருது, அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது, முஸ்லீம் ஆயுத குழு ஒன்று இருக்குது, தேடிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து என்ன? நாலு பேரை சுட்டு தள்ளிட்டு கண்டுபிடிச்சிட்டோம், ஐஎஸ் இருக்கிறாங்க எங்க வேண்டியது?
இவ்வளவு நடக்குது. நம்ம சமூக தலைவர்கள் இதை பற்றி கிஞ்சிட்டும் கவலை இல்லாமல், நான் கேட்கிறேன், இதை நாங்க தான் பேச வேண்டுமா? எங்களுக்கு என்ன அதிகாரம் கையில் இருக்கிறது? அதிகாரம் இல்லாத நாங்களே இவ்வளவு பேச முடியும் என்றால், பாராளுமன்றத்தில் உறுப்புரிமை பெற்றிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் வாய் திறக்க முடியவில்லை? அமெரிக்கா பேஸ் அமைப்பது தொடர்பாக அமைச்சர் ஹக்கீம் ஏன் வாய் திறக்கவில்லை? அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் ஏன் வாய் திறக்கவில்லை? திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்துல்லா மௌரூப், இம்ரான் மௌரூப், அதே மாதிரி தௌஃபிக் பாராளுமன்ற உறுப்பினர்கள், உங்கள் மாவட்டத்திற்குள் வருகிறது, இதை பற்றி ஏன் வாய் திறக்கவில்லை? வந்தால் இன்றைக்கு செத்த இரண்டு பேரை போல காலாகாலத்துக்கும் நம்முடைய சமூகம் ஈராக்கிலே, செச்சினியாவிலே, ஆப்கானிலே படுகிற வதைகளை இங்கும் பட வேண்டி வருமே. இதை பத்தி பாப்பீங்களா, பேசினீங்களா, கேட்டீங்களா? இல்ல. நானும் அடுத்த தேர்தலுக்கு வருவார்கள், ஓட்டு கேட்பார்கள், பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று இருப்போம். இதே காலாகாலமாக நடைபெறுகிறது. அரைத்த மாவை அரைத்துக் கொண்டு தேய்த்துக் கொண்டு போகிறார்கள். நாமும் நம்பிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு வர இருக்கிறது. ஆகவே நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். நாடு பூராவும் இதற்கு எதிராக வாழ் உரிமை பிரகடனத்தை மேற்கொண்டு நாடு முழுவதும் மக்களை ஒன்று திரட்டி, இந்த அரசியல் யாப்பு மாற்றம் வந்தால் எங்களால் முடிந்தது கொழும்பிலே மிகப்பெரிய மக்கள் சக்தியை கூட்டி முஸ்லிம்களின் எதிர்ப்பை வெளியிட வைக்க முடியும். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. இப்படி ஒரு நிலை வந்தால் புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படும் போது அதற்கு எதிராக நாங்கள் களங்காணுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு ரெண்டு வருடத்தில் அமைச்சர் ஹக்கீமை போன்று பத்திரிகையில் நீலி கண்ணீர் வடிக்காமல் இப்பொழுதே முஸ்லிம்களுக்கு நடக்க இருக்கிற இந்த ஆபத்தை உணர்ந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் புதிய அரசியல் யாப்புக்கு ஒத்துழைக்க கூடாது. உங்களுடைய நிலைப்பாட்டை பகிரங்கமாக வெளியிட வேண்டும். அல்லாஹ் நாடினால் ஒவ்வொருவரையும் தனியாக சந்தித்து நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். முஸ்லிம் காங்கிரஸ் புதிய அரசியல் யாப்பில் உங்களுடைய நிலைப்பாட்டை வெளியிட வேண்டும். என்ன நிலைப்பாட்டை? இதற்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை. நீங்க நிலைப்பாட்டை சொல்லணும், ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் இதை உங்களுக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கவில்லை, கோரிக்கையாக கேட்கிறோம். மீறி ஒத்துழைத்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்த அநியாயத்துக்கு எதிராக, அத்தனை காங்கிரஸ்களுக்கும் எதிராக கண்டிப்பாக இந்த உரிமையை மீட்பதற்காக போராடுவோம். நீங்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவோம். ஆகவே முஸ்லிம்களுக்கு நடக்கிற இந்த அநியாயங்கள் சுருக்கமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிந்தவரை எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையை நீங்கள் எடுத்து படியுங்கள். ஒவ்வொருவரும் அதை பற்றி தேடி பாருங்கள். இவ்வளவு அநியாயங்கள் ஆபத்துகள் நமக்கு நடக்க இருக்கிறது. இதுவெல்லாம் வந்தால் கண்டிப்பாக மீண்டும் ஒரு ராக்கேனாக, மீண்டும் ஒரு மியன்மராக வடகிழக்கு கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாறினால் ஒரு இடத்தில் பட்ட அடியை 9 இடங்களில் நாம் பட வேண்டி வரும். அப்படி வருகிற நேரத்தில் அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும். சாணக்கிய தலைவர்களும் சட்ட முதுமானிகளும் சட்ட மரியா அபலைகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை கூறி நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.